இந்த பரமதநாதர் சன்னதியிலே ஒரு காலத்தில் சௌரிராஜர் எழுந்தருளி இருந்துன்னு போட்டிருக்கு. சௌரிராஜர்னா இப்போ திருக்கண்ணபுர சௌரி பெருமாள் நேராக இந்த இடத்துல வந்து எழுந்தருளி இருந்தாராங்கிறத செய்தியை நாம் ஒன்றும் ரொம்ப இடத்துல பார்த்ததில்லை. சௌரி பெருமாள்னு ஒருத்தர் எழுந்தருளி இருந்திருக்கலாம், இல்லை ரொம்ப ஆசைப்பட்டு சௌரி பெருமாள் வந்து எழுந்தருளி இருக்கலாம். ஆக சௌரிராஜர் எழுந்தருளி இருந்து மரியாதைகள் வித்தியாசத்தினாலே ஒண்டாமல் கிளையூரிலே எழுந்தருளினார், அல்லது சௌரிராஜர்னு அரான் ஒரு ஆச்சாரிய புருஷர் வந்து எழுந்தருளி இருந்து மரியாதை வித்தியாசத்தினாலேன்னு போடுறார். ஏதோ மரியாதைகள் சரிவராமல் இருக்க இந்த ஊருட்டு வெளியே போனார்னு தெரிகிறது. அது அங்கே அடுத்து இப்போ 1452 மணவாள மாமனிகள் காலங்கிறது 1443 வரை. அப்போ தான் ராஜா தை உற்சவத்தை தொடங்கினான். தை புனர்வசுவிலே தேரோட்டத்தோடைய கூட இந்த தை மாச உற்சவங்கிறது பூபதி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ராமனே நடத்தினான் பூபத்தின்னு வச்சுப்போம், அல்லது இங்கே இருக்கிற ராஜா பூபதி நடத்தினான்னு கொண்டாலும் அது ஒன்று தான், உத்தர வீதியில் நடக்கிற அற்புதோத்சவம். சுவாமி மணவாள மாமன்கள் ஆழ்வார் தண்ணுகிறல நம்மாழ்வாரை சேவிக்கிறதுக்காக போகிறார். அப்போ தை மாதம் வந்துடுச்சு. ஓ, நம்ம மடத்தின் வாசலில் எழுந்துள்ள உற்சவத்தும் போது இங்கே இருக்கோமே, அதை இழந்துட்டோமேனு வருத்தப்பட்டதாக யதீந்திர பர்வண பிரபாவத்திலே உள்ளது. ஏன்னா உத்தரவீதியில் தான் அவர் மடம், உத்தரவீதியில் தான் திருத்தேர் நடக்கிற தை மாதத்தினுடைய உற்சவம். ஆக சகாப்தம் 1374 மேல், அதாவது 1452 ஆங்கில காலம், அப்பொழுது ஹனுமந்த தேவருக்கு கோயில் கட்டி பிரதிஷ்டிப்பித்தது தென்னாயக்கர் கைங்கரியமாக உத்தநம்பி கட்டி வைத்தார். ஹனுமார் கம்பத்தடி ஆஞ்சநேயர்னு நீ சொல்லுகிறோமே, அந்த ஹனுமார் சன்னதியை புனருத்தாரணம் பண்ணி அங்கே எழுந்துள்ள பண்ணி எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும் என்று தென்னாயக்கருடைய கைங்கரியம். அவருக்கு கீழ்ப்பற்று புத்தூரை திருவிடையாட்டமாக தென்னாயக்கர் சமர்ப்பித்தார். அவர் கீழ்ப்பத்து புத்தூர், இந்த புத்தூரை உடனே இந்த ஹனுமானுடைய திருவாராதனத்துக்காக இருக்கட்டும் என்று சமர்ப்பித்தார். பெருமானுடைய திருமாலகளோடு இன்னைக்கு ஹனுமானுக்கு பிரசாதமாக நித்தியப்படி சாயங்காலத்தில் வர்றதுங்கிறதே கிழியே நாம் பார்த்துருக்கோம். அடுத்து சாத்தாத நரசிங்கதாசர் கைங்கரியம், அந்த கோயிலை கந்தாடை நாயனுக்கு சமர்ப்பிக்கையில் கோயிலுக்கு முன்னே திருமண்டபம் கட்டி திருப்பாணாழ்வாரை பிரதிஷ்டிப்பித்தது அந்த செஷ்யர் சாத்தாத நரசிங்கதாசன். இப்போ ஹனுமாரை பற்றி நாம் பேசுறது திருப்பாணாழ்வார் சன்னதி ஹனுமான். இந்த உயர்ந்த ஹனுமானத்தான் ஸ்தாபித்தார். இன்றைக்கி பெரியவா இருக்கார், கையில் சௌபன்னிகா புஷ்பத்தோடைய கூட எல்லாருக்கும் அனுகிரகிக்கிற ஒரு திருக்கையோடு அந்த ஹனுமானுக்கு முன்னாடி திருப்பாணாழ்வார் எழுந்தோடி இருக்கார். அந்த திருப்பாணாழ்வாருக்கு மூலவர் இல்லை, இருக்கிற திருப்பாணாழ்வார் உற்சவமூர்த்தி தான் எழுந்தோடியிருக்கார், மூலவர் இல்லையென்னா. இது விதேசத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பாணாழ்வார் மூலவர் உறையூர் திருப்பாணாழ்வார் தான். எங்கேயும் அவதார ஸ்தலத்துக்கு பக்கத்தில் திவ்யதேசங்கள் இருந்தாலே, இப்போ நம்மாழ்வார்னுட்டால் நவ திருப்பதியிலே ஆழ்வார் இருக்க மாட்டார், திருமங்கி ஆழ்வார்னுட்டா 11 திவ்யதேசங்களையும் திருமங்கி ஆழ்வார் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒத்தர் தான் அந்த 11 அந்த 9. அதே போல் இங்கேயும் திருப்பாணாழ்வார் மூலமூர்த்தினா உறையூர் நிச்சுலாபுரியத்தான் கொள்ள வேண்டும் அவதார ஸ்தலத்திலே. இங்கே உற்சவமூர்த்தி எழுந்தருளியுள்ளார். திருப்பாணாழ்வாரை பிரதிஷ்டிப்பித்தது அவர் சிஷ்யர் சாத்தாத நரசிங்கதாசனுடைய கைங்கரியம். ஆக முன்னாடி தென்னாயக்கர் கைங்கரியம் பார்த்தோம், ஹனுமார் கோவில் வரைக்கும் கட்டினார், ரங்கவிலாச மண்டபத்தில் இருக்கிற தொண்டடிப்புடி ஆழ்வார் சன்னதி, ஹனுமாருடைய சன்னதி, திருப்பாணாழ்வார் சன்னதி, மூணுமே ரங்கவிலாச மண்டபத்தில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. இவர்கள் மூணு பேர் தான் ஸ்ரீரங்க வாழ்க்கையை விட மோட்சமே வேண்டாம்னு மறுத்தவர்கள். ஹனுபூஷ விபீஷணயோகோஸ்யாம் யதமாவிக மோக்ஷம் உபேக்ஷ பட்டர் சாதிக்கிறார். மோட்சம் வேண்டாம்னு சொன்னவர்கள் மூவர், மூணு பேரும் ஒரே இடத்துல சேவை சாதிக்கிறார். ரங்கவிலாச மண்டபத்திலே திருப்பாணாழ்வார் என் நமுதனை கண்டகன்கள் மத்தொன்னனை காணா முடித்தார். தொண்டடிப்படியாழ்வார் பச்சமாவல போல்மேனி பவளவாய கமலக்கஞ்சன் அச்சுதா இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவ பெருனும் வேண்டேன் தொண்டடிப்படியாழ்வார் பாடினார். ஹனுமானோ ஸ்னேகோமே பரமோராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சதி என் பாவம் ராமனக் கண்ட கண்கள் நம்பெருமானக் கண்ட கண்கள் இன்னொத்தரை காணாது என்று ஹனுமான் தெரிவித்தார். இதெல்லாம் இவர்களுடைய கைங்கரியம். இதற்கு மேலே ஆக நாம் இப்போ 1450 வரைக்கும் வந்துட்டோம். அதற்கு மேலே உத்தம நம்பி சக்கரராயர் நிர்வகித்தது. இந்த படி மெய்நிலையிட்ட உத்தம நம்பி பிரமோதூத வருஷம் வரைக்கும் பல வகையிலும் வாங்கின திருவிடையாட்ட கிராமங்கள் 100. இவர் தம்பி சக்கரராயர் ராஜகர் உபதிரவத்தினாலே திருக்கொட்டாரத்திலே நெல்லை எடுத்து கொண்டு போக வந்தவனுக்கு குடலை அளந்தார். அவர்கள்லாம் நிறைய சொத்து சேர்க்கணும் இப்போ பெருமாளுக்குங்கிற ஆசையோடே வெவ்வேறு இடத்துல போய் தாங்களும் பிரார்த்திக்க ஆரம்பித்தார். அப்போ கருடவாகன பண்டிதருடைய கைங்கரியம், பூர்வம் ஆரோக்கியசாலையும் திருநடை மாளிகையும் பிரதாப சக்கரவர்த்தி காரிய பேரில் கங்கதேவரான சிங்கண்ண தண்டன நாயக்கர் திருப்பணியாக இருந்ததும் அதை கிழியே பார்த்தோம். ஆரோக்கியசாலை கட்டினது, தன்வந்திரி சன்னதி எழுந்துள்ள பண்ணது, அதை ராமானுஜரே ஆரோக்கியசாலையை மறுபடியும் நிர்மாணம் பண்ணி குடிநீர் பெருமானுக்கு அங்கேருந்து கஷாயம் போகணும்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம். அதை இவர் திரும்ப செருப்படுத்தி உடையவர் கைங்கரியமாக இருந்ததும் துலுக்காவணத்திலே சேதமாகையாலே இந்த கோயிலின் திருமண்டபமும் முன்னில் முகப்பு மண்டபமும் குருடவாகன பண்டிதர் கைங்கரியம். ராமானுஜர் காலத்தில் இருந்தவர் குருடவாகன பண்டிதர்.
அவர் தான் திவ்யசூரி சரித்திரம் எழுதினார். அதுக்கப்புறம் அந்த தன்வந்திரி சன்னதி யாரெல்லாம் பார்த்துண்டாலோ அவர்களுக்கெல்லாம் குருடவாகன பண்டிதருங்கிற பேர் இருந்திருக்கு. அதை தான் தெரிவிக்கிறார், உடையவர் நாள் முதலாக ஆரோக்கியசாலை அதிபதிகளுக்கு கருடவாகன பண்டிதர் என்று பட்டப்பேர். மேலே பெரிய சக்கரராயர் கைங்கரியம் முன் சகாப்தம் 1415 மணவாளன்கள் எழுந்துள்ளன போது 1337 மன்மத வருஷத்தில் முன் பெரிய திருமண்டபத்திலே சோழ பிரதிஷ்டையான தாம் பிரதிஷ்டையான தாமிர பிரதிமை கருடன் கலகத்திலே பின்னமாகையாலே பெரிய திருமண்டபத்தில் இருக்கிற தாமிர பிரதிமை கருடன் பார்க்குறோம். இந்த கருடனை கூட முன்னாடி ஸ்வர்ண விக்கிரகமாக பிரதிஷ்ட பண்ணார்னும் பக்கத்தில் ஹேமச்சந்திர ராஜா ஹரின்னு ஸ்வர்ண விக்கிரகம் இருக்குங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இப்போ தாமிர பிரதிமையாக கருடன் கலகத்திலே பின்னமாகையாலே ஆத்த சகலங்களாலே அழகிமணவாள் பெருமாள் திருமண்டபத்தில் சந்நிதி கருடனை ஏறியுருள பண்ணி பிரதிஷ்டிப்பித்தது. இது பெரிய சக்கரராயருடைய கைங்கரியம். அதுக்கு மேலே தான் ஒரு முக்கியமான செய்தி இங்கே வருது, தர்மவர்மாவின் திருமணிலே லிகிதம் பண்ணி வைத்து பூர்வம் சோழ பிரதிஷ்டத்தையான சக்கரவர்த்தி திருமகனையும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணி வைத்து. நம்ம சன்னதிக்குள்ள சக்கரவர்த்தி திருமகன் நிறையா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லாமல் நேர நேர மேலப்பட்டாபிராமர் கீழப்பட்டாபிராமர் இந்த ரெண்டு இடத்துலையும் எதிர்த்தாப்பில் சேவிக்கிறோம். நதூல ராமர் கோதண்டராமனாக சேவை சாதிக்கிறார், இந்த பக்கத்தில் போஜராமனாக சேவை சாதிக்கிறார், இப்போ பல இடங்களிலே ராமர். அந்த ராமர் சன்னதியெல்லாம் சக்கரவர்த்தி திருமகனையும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணி வைத்து அந்த சன்னதியிலே சூடி கொடுத்த நாச்சியாரையும் பிரதிஷ்டிப்பித்து. இது உள்ளாண்டாள் சன்னதி விவகாரம் நாம் கீழே பார்த்தோம். வெளியாண்டாள் சன்னதியில் இருக்க கலாப காலம் சிரமம் ஏற்பட்டு அப்பப்போ காவிரி வந்து தானும் மூழ்கின்றபடியாலையும் ஆண்டாளுடைய உற்சவ மூர்த்தி உள்ளுக்குள்ளே எழுந்திரள பண்ணப்பட்டு அது சாதிக்கிறார். சன்னதிக்கு நாச்சியாரையும் பிரதிஷ்டிப்பித்து அந்த சன்னதிக்கு திருமடப்பள்ளியும் கட்டுவித்தார். நம்பெருமாள் இன்றைக்கி இங்கேயும் மாலை மாற்றிக்கிறார், அங்கேயும் மாலை மாற்றிக்கிறார். மூணு சமயத்தில் இங்கே, ரெண்டு சமயத்தில் அங்கேங்கிறதையும் பார்த்தோம். அது ஆண்டாளுடைய அந்த மன்மத வருஷம் தை மாசத்தில் புனர்வசு நட்சத்திரத்திலே பூபதி உடையார் திருநாள் நடத்தி அப்போலிருந்து தான் தொடங்குறான் திருநாளை நடத்த. அது 1413 மணவாள மாமன்கள் இடத்துல போய் விசாரித்து அவருடைய அனுமதியின் பேரில் பூபதி திருநாளை மறுபடியும் தொடங்கணுங்கிறது ஆசை. அப்படி அதுக்கு பல ஆண்டுகள் கழித்து பூபதி திருநாள் நடக்கச்சே தான் ஆழ்வார் திருநகரிக்கு சுவாமி எழுந்துருடி நம்மால் அதில் அன்வயிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டிருக்கார். ஆக பூபதி உடையார் திருநாள் நடத்தி பெருமாளுக்கு திருத்தேர் நாளும் நடப்பித்து அந்த திருநாளுக்கு பலிவெட்டாக தொடையூரும் நடப்பித்தான். எந்த ஒரு உற்சவத்தை ஏற்படுத்தினாலோ விக்கிரக பிரதிஷ்டை பண்ணாலோ உடனுக்குடன் அதை சரிவர நடத்துறதுக்கு சொத்து வச்சிருவா. அது முக்கியம். இன்னைக்கு நாம் விட்டுட்டது நிறைய அத்தை தான். அவரவர்கள் ராஜா கஜானாவை திறந்து 10,000-20,000 கொடுத்துட்டு போயிட்டான், கட்டி முடித்த எடுத்து. இன்னைக்கு 6 கஜானாவை திறந்து நடத்த இப்போ. அதனால் ராஜா காலத்தில் நடந்ததுன்னா பெரிய சொத்து இருந்தபடியாலே இன்னைக்கு நாம் ஒரு சிறு கோவில் கட்டுறோம்னாலும் ஏதான ஒன்று பரிபாலனம் பண்ணணும்னாலும் அதுக்கு சேர்த்த சொத்து தேவை. இன்னும் வேண்டாம், பாடசாலைகள் எத்தனை நடத்தல் நடக்கிறது. இப்போ இங்கேயே பாடசாலை, இப்போ பெரிய ஆண்டவன் ஆசிரமத்துக்கிட்ட பாடசாலை நடக்கிறது, அதே போல் இங்கே கிழச்சத்திர வீதியில் பாடசாலை நடக்கிறது. இந்த பாடசாலையெல்லாம் நடத்தா இப்போ பிள்ளைகள்லாம் படிச்சுடுவா, படிச்சுட்டு அத்தியனம் மட்டும் வெளியில் வந்துடுறா. வெளியில் வந்து என்ன பண்ணுவா? இந்த என்ன பண்ணுவர்கள்ங்கிற கேள்வி தான் எல்லார் மனத்திலையும் இருந்துருக்கும். குழந்தைகள் படிச்சுட்டு வெளியில் வந்தப்புறம் பாராயணம் மட்டும் பண்ணி கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தி விடலாமான நடத்தலாம், அதுக்கும் வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும். இப்போ பாராயணத்துக்குன்னு கிட்டத்தட்ட 60-63 பேர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அவளே நியமிச்சிருக்கா, அதுக்கு பாராயணத்துக்குன்னு சம்பளம் வச்சுருக்கா, வாழ்ந்துட்டு வந்துள்ள அங்கிருந்தா. எத்தனை ஆஸ்தானத்தில் அந்த மாதிரி வேத பாராயணத்துக்கு வச்சுருக்கா? இப்போ ஒரு திவ்ய தேசமும் பணக்கார கோவில்களே ஒரு 25 தேரும். அந்த கோவில் வரைக்குமான ஒரு 2-2 பேர் அத்தியாபகர்களையும் வேத பாராயணக்காரர்களையும் வச்சுக்கணும். அவர்களுக்குரிய சம்பாவனை பணம் இருந்தாலே அப்போ 4 பேர் ஒரு கோவிலுக்குன்னா 25-100 பேரை ரட்சிச்சுடலாம். ஆனால் ஒருத்தரும் வச்சுக்கிறதுலே அந்த பரிபாலனத்தை பண்ணுறதும் கிடையாது. திருமலை திருப்பதி ஒரு இடத்துல தான் பண்ணுறாளே தவிர என்ன மற்ற இடத்துலலாம் அது மிராசாகவோ அல்லது சம்பாவனைக்காக இல்லாமல் பெருமைக்காக செய்யப்படுற கைங்கிரமாகவோ இருந்துடுறது. அப்படி இருக்கிறச்சி அதுக்குன்னு நியமிக்கிறதுக்கும் வழி இல்லாத போடும். அதனால் பணம் இருக்கிற கோவில்கள் கண்டிப்பாக ஜீரணமாக இருக்கிற சன்னிதானத்தில் அத்தியாபகர்களையும். இப்போ திருவாலி திருநகரின்னு போனால் சுற்றி இருக்கிற 4 அத்தியாபகர்கள் 12-15 ஊரை பார்த்துக்கணும். இப்போ நவதிருப்பதின்னு பார்த்தா ஆழ்வார் திருநகரில் இருக்கிற 6 அத்தியாபகர்கள் 9 சேர்த்து பார்த்துக்கணும். இதுதான் நிலைமை. அப்படி இல்லாமல் அவர்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரயோகம் தெரிஞ்சுன்னு உபாத்தியாயத்துக்கு தான் வரணும். ஒன்று பிருஹஸ்பதி சுவாமிகளாக வரணும், பிருஹஸ்பதி சுவாமிகளாக வந்துட்டா அப்போ அத்தியனத்துக்குன்னு இருக்கிறவ 6 பேர். பிருஹஸ்பதிகள் வெளியில் தங்களுக்கு கைங்கிறதுக்காக போயிட்டா அப்போ பாராயணத்துக்கு கூப்பிடச்சே வர்றதுக்கு ஆள் இல்லாது போகும். உபாத்தியாயம் தனியாக அவர்கள் இருக்க வேண்டும் பாராயணம் பண்ணவா, அதுக்குன்னு 10 பேர். அதே போல் பாராயணம் பண்ணவர்கள் அந்த பாராயண கைங்கிறத்துக்குன்னு இருக்கிறவா அதுக்கு என்ன இருக்க வேண்டும். இப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் ஏற்படுத்தினார்.
அதனால் நாமும் ஆதரத்தோடு நினைக்க வேண்டியது, நம்ம கிராம கோவிலாக இருக்கட்டும், நம்ம ஊர் கோவிலாக இருக்கட்டும், எந்த ஒரு கைங்கிரத்தை ஏற்படுத்தினாலும் சாஸ்வதமாக நடக்குமான்னு பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஒன்று முடியுங்கிறதுக்காக நாம் பண்ணிவிட்டோம், அது நாளிலேருந்து நடத்த முடியாத போனால் சேர்த்து கெக்கிலி பேச்சுக்கு இடமாகி போகும். அப்படி இல்லாமல் ஓரொரு ராஜாவும் கைங்கிரத்தை ஏற்படுத்த உடனே சொத்து வைக்கிறான். அந்த திருநாளுக்கு பலிவட்டாக தொடையூரும் நடப்பித்தான். அந்த சக்கரராயர் சேனவன்றான் திருமண்டபத்துக்கு மேற்கு துலாபுருஷத்திலே, சேனவன்றான் மண்டபங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்குற அதா குலசேகரன் திருச்சுத்துக்கு இந்த பக்கத்திலே தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவித்ரோத்சவ மண்டபம், சேனவன்றான் திருமண்டபத்துக்கு மேற்கு துலாபுருஷ மண்டபத்திலே பூர்வம் கூரநாராயணஜியர் பிரதிஷ்டிப்பித்த ஸ்ரீ வராகநாயனார், இதுதான் கிழியை தெரிவித்தேன், சரஸ்வதி பண்டார நூலகம் இருந்தது, பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஸ்ரீ வராகநாயனார் துலுக்கர் கலகத்திலே பின்னமாகையாலே அவரையும் பிரதிஷ்டிப்பித்து, இன்றைக்கி அர்ச்சக சுவாமிகளுடைய கைங்கரியம் பெருமாளுக்கு தழுகியாருது பொங்கல் தழுகை, அதெல்லாம் வெளியில் வந்து நம்முடைய சேனமுதலியார் சன்னதிக்கு போய் சேரும், அங்கிருந்து எடுத்துட்டு மேலே இருக்கிற சாந்து நாச்சியார் துலுக்க நாச்சியார் குலசேகரவல்லி நாச்சியார் கண்ணன் சன்னதி ஹயக்ரீவர் சரஸ்வதி சன்னதி இது வரைக்கும் மொத்தத்துக்கும் தளிகம்சி பண்ணிட்டு தான் அர்ச்சகர் அடுத்த அர்ச்சகரே மாறுவர். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் கைகாற்ற வழக்கம் இருந்து வந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ஹயக்ரீவ பெருமானை மறுபடியும் பிரதிஷ்டிப்பித்து அந்த திருச்சுத்தில் ஆக்னேய பாகத்திலே பெரிய திருமடப்பள்ளிக்கு வடக்கே தாடுச்சம்பிள்ளை திருப்பள்ளியான சின்ன திருமடப்பள்ளிக்கு முன்னில் முகப்பும் கட்டிவித்து என்ன வாழ்விக்கு நாச்சியாரான அரவிந்த நாயகியாரையும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், பெரிய திருப்பண்ணியாரங்கள் பண்ணுகிற இடம் பிரசாதம் பண்ணுகிற இடத்துக்கு அருகிலே அரவிந்த நாச்சியாரையும் பிரதிஷ்டிப்பித்து அங்கே நாச்சியார், அதோடு நம்ம நாச்சியார் சன்னதியில் இன்னொரு நாச்சியார் இருக்கா, நாம் ரெண்டு மூலமூர்த்தியை பற்றி பார்த்தோம் இல்லையோ, அதுக்குள்ளே மண்டபத்தில் இந்த பக்கம் கலாபரக்ஷகி நாச்சியார்னு ஒருத்தி எழுந்துள்ளிருக்கா, ஏன்னா கலாப காலத்தில் இருக்கிறதுக்கு அவள் நாச்சியாருக்கு எங்கே போவா, கலாபம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்து உள்ளே இருக்கிறது தெரியல நாச்சியார் பிரதிஷ்டா பண்ணிட்டா, கலாப காலத்தில் நாச்சியார் தேவையாச்சே, அதுக்கு தான் கலாபரக்ஷகி நாச்சியாராக எழுந்துருளப் பண்ணினார்கள். ஆ நாச்சியாரான அரவிந்த நாரிகாரியும் ஏரியுருளப் பண்ணிவித்து அந்தாதி எம்பெருமான் குரட்டுக்கு மேல்புறமும் கட்டுவித்து இந்த குரட்டில் வடக்கு தூணின் மேலே ஹனுமாரியும் ஏரியுருளப் பண்ணி வைத்து, இந்த வடக்கு தூணுக்கு மேலே இருக்கிற ஹனுமான் கம்பத்தடி ஆஞ்சநேயராக எழுந்துருளப் பண்ணி சேனவென்றான் திருச்சுத்து திருநடை மாளிகை மேல்புறம் சேதமாகியல் வடக்கடைய தூணும் நிறுத்தி பாவுகள் புகட்டு அது செய்தது அவர்களுடைய கைங்கரியம். இதெல்லாம் உத்தம நம்பி கிருஷ்ணராயர் சக்கரராயர் பெரிய சக்கரராயர் இவர்களுடைய கைங்கரியம் பார்த்தோம். மேலே 1470-1500 கிட்டக்க கடைசியாக சாளுவ திருமலை ராஜா கைங்கரியம், இந்த 1600 வரைக்கும் கிட்டத்தட்ட விஜயநகரத்தினுடைய சாம்ராஜ்யம் நடந்தது. அதுக்கு மேலேருந்து திருமலை நாயக்கர்களுடைய வம்சம், அதாவது மதுரை நாயக்கர்கள் தஞ்சாவூர் நாயக்கர்கள் நிறைய கைங்கரியம் திவதேசத்து பண்ணுறா. முன்பாக இங்கே திருமலை ராஜா அந்த திருக்கோபுரத்தை ஜீர்ணோத்தாரணம் பண்ணி ஆலிநாடன் திருவீதியும் மறுபடியும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணி ஆயிரக்கால் மண்டபத்திலே சில புது நியமங்களை ஏற்படுத்தி வைக்கிறான். ஆயிரக்கால் மண்டபத்துக்கு செலவையாக போகும்படி திருக்கோபுர வாசலம் உண்டாக்கினபடியாலே அது முதலாக பெருமாள் திருவாய்மொழி திருநாளுக்கு வெளியழகியானிலே எழுந்துருளி, திருவாய்மொழி திருநாளுக்கு ஸ்ரீவைகுண்ட வாசல் வழியாக வெளியில் வரணுமே, அது வர முடியாமல் தடைபட்டு போயிருக்க அதையும் சரிப்படுத்தி அந்த வாசலாலே ஆயிரக்கால் மண்டபத்துக்கு எழுந்துருளுகிறது. அதுக்கு முன் ஆழ்வார்கள் பன்னிருவரும் பரமபத வாசலிலே திருவோலக்கம் இருக்க, 12 ஆழ்வார்களும் பரமபத வாசலுக்கு முன்னாடி தான் காத்துட்டுருப்பா, திருவோலக்கம் இருக்க திருக்காப்பு நீக்கின உடனே பெருமாள் ஆழ்வார்களை பிரதம கடாட்சமாக கடாட்சித்து, இன்றைக்கி அங்கே இல்லை வாழலாம், இன்றைக்கி மணல் வெளியில் காத்துட்டுருக்கா ஆழ்வார், வெளி மணல் வெளியில் மற்ற ஆழ்வார்கள் காத்துட்டுருக்கா, பெருமான் எழுந்துருளி முன்னே போய் ஆழ்வார்கள் பின்னாடி போய் இதை சேவிக்கிறோம். அப்படி இல்லாமல் பரமத வாசலில் ஸ்ரீவைகுண்ட வாசலுக்கு வெளியிலே தான் 12 பேர் இருப்பாள், இன்றைக்கி அந்த மஸ்தக கதி சேவையாரதே அது நமக்கு இல்லை, ஆழ்வார்கள் 12 பேருக்கு அவர்கள் இருந்தது அந்த இடத்தே, அதனால தான் பெருமானை வசத்தி இவ்வளவு தூரத்தில் தூக்கி சேவை பண்ணி வச்சுட்டு மேற்கொண்டு மரியாதைகளை கொடுக்குறான் பெருமான். ஆக வரிசைகளை சாதித்து அரையர் உகப்புருணனே முக்கல் வாசல் வழியாக அகளங்கன் திருவீதியாலே ஆயிரக்கால் மண்டபத்துக்கு தெற்காலே எழுந்தொருளி, அப்போ எழுந்தொருளினது இப்போ வருகிற வழியில் வந்துட்டுருக்கிற பெருமாள், ஆயிரக்கால் மண்டபத்துக்கு தெற்காலே உள்ளுக்குள்ளே எழுந்தொருளி திருக்காவணப்பத்தியிலும் உலாவியருளி, உலாவல் நடத்து திருவந்திக்காப்பு கண்டருளி திருமந்தபத்திலே ஏறியருளுவர், ஏறச்சே அரையர் சேவை இசையோடே உள்ளுக்குள்ள படியேற்ற இன்றைக்கி நாம் சேவிக்கிறோம் ஆயிரக்கால் மண்டபத்திலே. புதுசான தட்டரவாசல் ஆகையாலே ஆயிரக்கால் மண்டபத்திலே திருக்காவணப்பத்தியிலே உலாவியருளி திருவந்திக்காப்பான பின்பு திருமண்டபத்திலே எழுந்துருளுவர். இந்த கைங்கரியமெல்லாம் சாளுவராஜா தான் பண்ணி வைத்த கைங்கரியம். அதுக்கு மேலே பெரிசா 4 பக்கங்கள் கந்தாடை ராமானுஜனுடைய கைங்கரியம் என்னங்கிறதை விளக்கமாக சொல்கிறது கோயிலொழுகு கீழே பார்த்துக்கிறோம். கந்தாட ராமானுஜர் அவர் இன்றைக்கு மணியக்கார சுவாமிக்கு அடுத்தா போலே தீர்த்த மரியாதையை பெற்றுக்கொள்ள வேண்டியவர், தெற்கு உத்தரவீதியிலே மணவாள மாமன்கள் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்தாட ராமானுஜனுடைய மடம்,
அவருக்கு அங்க சன்னியாசி இருந்ததாகவும் அவர் நிறைய கைங்கரியம் பண்ணதாகவும் கேள்விப்படுறோம். அந்த கைங்கரியெல்லாம் சொல்லப்பட்டது. அதற்கு மேலேதான் ஒரு முக்கியமான ஆபத்து காலம் ஏற்பட்டது. உடையவர் கற்பித்த கட்டெல்லாம் குலைந்து போயிற்று. ஆனபடினாலே உடையவர் கற்பித்த கட்டு குலைந்தது. இந்த ராஜ்யம் பார்த்தோமே, விஜயநகர சாம்ராஜ்யம், அதில் முதல்ல இருந்த ராஜாக்கள் வரைக்கும் நன்னா ஆண்டுன்னு வந்தா. அப்புறம் அப்புறம் ராயர் ஆட்சி வளர வளர அவர்களே கப்பம் திரை வட்டி இதெல்லாம் வசூலிக்கிறதுக்கு ஆரம்பித்து தேவஸ்தானத்தை சரிவர பாதுகாக்காமல் தடைபட்டு போயிற்று. அந்த சமயத்தில் தான் ராயர் முத்திரையாக செங்கோலதிகாரி ஒருத்தரும் கொரட்டு பாரபத்தியக்காரர் ஒருத்தரும் ஸ்தலத்தில் பெரியவராக ஸ்ரீரங்க நாராயணஜியர் ஒருத்தரும் காலவிசேஷத்திலே இளங்கேள்வி என்ற உத்தம நம்பியும் ராயர் முத்திரை என்ற சக்கரராயர் ஒருத்தரும் தேசாந்திரி முத்திரை என்று கந்தாடை ராமானுஜமும் இப்படி அதிகாரிகளும் பல முகங்களாய் ஸ்தலத்திலே உடையவர் கல்பித்த பத்து கொத்து பிராமண பரிகரங்களிலேயும் பகுமுகங்களாய் உடையவர் எப்படியெல்லாம் கைங்கிற நடக்கணும்னு கல்பித்து வச்சிருந்தாரோ அது மெதுவே பறிபோகிறதுக்கு ஆரம்பிச்சுது. இந்த பெரிய கோபுரம் வெள்ளகோபுரம் இருக்கே, இவர்களுக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக ஊர் மக்கள் வெள்ளகோபுரத்திலேருந்து தலகுப்புற விழுந்து பிராணனை போக்கின்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா. உடையவர் கல்பித்த கட்டளை மாறுறதுங்கிற துடிப்பு அது கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி எதிர்கொடி கொத்தார்கள். ஓரொரு கொத்தில் கைங்கிண்டங்களை பலவிதமாக கொத்திலே சேராமல் ஸ்ரீபண்டாரத்தில் இட்டு இப்படி பலவிதமாக ஆக பத்து கொத்து பிரித்து கொடுத்தது. அங்கங்கே கைங்கறி நடக்கலை, பாதி ஸ்ரீபண்டாரத்துக்கு கொடுத்து பாதி கைங்கரியத்தை நிறுத்திவிட்டான். ராமானுஜாரிய திவ்யாஜ்யா தடைப்பட்டு போன காலம். ஆக பெருமாள் தாமே ஸ்ரீ பாஞ்சராத்திர முகத்தாலே அருளி செய்த சாஸ்திர மரியாதைப்படியே உடையவர் கல்பித்த வரிசை குலைந்து சுதந்திரமாக சாஸ்திர விருத்தமாய் ஆச்சாரிய புருஷ பகுமானங்களும் இவ்வனைத்து கொத்து பரிகரங்களும் ஸ்தான சமய விபாகமும் இதுக்குண்டான பேர்களும் இது முதலானதுகளெல்லாம் நலமாக நடத்தி கொண்டார்கள். அதற்கு மேலேதான் நம்பெருமாள் கோவிலேயே தான் எழுந்தருள் இருந்தார். மேற்கொண்டு இந்த உடையவருடைய கல்வெட்டுகள் அவர் என்னென்ன பதித்து வைத்தாரோ அதெல்லாம் மாறி போய்த்து அதே இந்த ராஜாக்கள் எப்படி திரும்ப வந்து நிர்வகிக்க போகிறாங்கிறதே மேலே சொல்கிறார். 1498-500 விஸ்வநாத நாயக்கரை கொண்டு நரசிம்மாச்சாரியர் பண்ணின கைங்கரியம், அவர்கள் வந்த பிற்பாடு எந்தெந்த கட்டு குலைந்ததோ அதெல்லாத்தையும் திரும்ப ஏற்படுத்தி பெருமாள் புறப்பட்டருளி சேனமுதலியார் சன்னதி வாசலிலே திரும்பி சேனமுதலியாருக்கு திருமாலை சாத்தி அங்கங்கே என்னென்ன கைங்கரியங்கள் நடக்கணுங்கிறதையெல்லாம் திரும்ப ஸ்தாபிக்கிறார்கள். சகாப்தம் 1447 கிருஷ்ணப்ப நாயக்கர் துரைத்தனத்தில் சுவாமிக்கு அநேக திருவாபரணங்கள் சமைத்து படித்துற கட்டி காவிரிக்கரையை சமன்படுத்தி மறுபடியும் ராமானுஜாரிய திவ்யாக்ஞியை நடக்க வேண்டும் என்று ஏற்படுத்துகிறார். அது எப்படி நாயக்கர்கள் வந்து அதை திரும்ப ஸ்தாபித்தார்கள், அந்த காலத்துக்கு பிற்பாடு சந்தா சாஹிப்பினுடைய படையெடுப்பு நடந்து எப்படி ஸ்ரீரங்கம் கோயில் தப்பித்தது, பெருமான் எப்படி ஈடு கேட்டு உகந்தருளி மணவாள மாமனிகளுக்கும் சத்கரித்தான்கிற கதைகளை நாளை சாயங்காலம் இந்த கோட்டியில் விண்ணப்பிக்கிறேன். நாளை காலை வழக்கம் போல 7 மணிக்கு உபன்யாசம் உண்டு. முக்கியமான பாஷனை சித்தஞ்சிறுகாலை வந்துன்னு சேவித்து நாளை திருப்பாவையாகிறது இப்பாட்டுன்னு வியாக்கியாதா சாதித்தார். விடாமல் ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிற உத்தரவாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சித்தஞ்சிறுகால பாஷரத்திலே அனுபவிக்க காலவரணம்னு கேட்டுக்கிறேன். நாளை சாயங்காலம் வழக்கம் போலே இங்கு உபன்யாசம் உண்டு, 6:30 உபன்யாசம் நாளை சாயங்காலம். அதுக்கு வந்து சேர பிரார்த்திக்கிறேன். நாளை மறுநாள் அதாவது 14ஆம் தேதி சாயங்காலம் இந்த இடத்துல திருப்பாவை சாத்துமறை நடைபெறும். அதுவும் சாயங்காலம்தான். 15ஆம் தேதி சாயங்காலம் இவ்விடத்திலே ஸ்ரீரங்க மகாத்மிய சாத்துமறை நடக்கும். அந்த 14, 15 ரெண்டு நாளும் காலை உபன்யாசம் இல்லை, மாலை உபன்யாசம் மட்டுமே உண்டு. ஒன்று அடுத்தாற் போலே இந்த உஞ்சவிருத்தி வந்து அலைகளாலே சிரமப்பட்டவாளுக்கு எல்லாரும் வாங்கிட்டு இருக்கா, நீங்களும் பகுவாக கொடுத்தீர்கள். அவர்கள் ஒரு யஜ்ஞம் நடத்துறதா இருந்தா அந்த யஜ்ஞத்தை இதே இடத்துல 16 ஞாயிற்றுக்கிழமை காலை இவ்விடத்திலேயே நடக்கிறதா இருக்கு. யஜ்ஞத்துக்கு எல்லாரும் வந்து பங்கு கொள்ளணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுசைல தீபம் ஸ்ரீவைஷ்ணவ திவ்யதேசங்களிலே வேற்பத்தான பிரதானமான திவ்யதேசமாக கொண்டாடப்படுகிற திருவரங்கம். திருவரங்கத்துக்கு அடுத்தா போலே திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் என்ன இந்த திவ்யதேசங்களுடைய வரிசைக்கிரமம் கொண்டாடப்படுகிறது. அதிலே பிரதானமான திருவரங்கத்திலே தசாத்தியாயி சதாத்தியாயி முதலான கிரந்தங்களிலே அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமைகள் என்னென்ன சொல்லப்பட்டனாங்கிறதை கீழ் உபன்யாசத்திலே நாம் அனுபவிக்க பெற்றோம். தீர்த்த மகிமை என்ன, தேசத்தினுடைய ஏற்றம் என்ன, மண்டபம் கோபுரம் பிராகாரம்
இவற்றெல்லாவத்தினுடைய ஏற்றம் என்னங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே திருவாளம் திருப்பதி என்னும் திருவரங்கம் திருப்பதி என்னும் பேர் பெற்றிருக்கிற இந்த திவ்யதேசம் ஒரு நாள் கூட உற்சவங்கள் நிற்காமல் நடந்து வந்ததாக இத்திவதேசத்துக்குண்டான தனிச்சிறப்பு. நாளும் விழவராத திருவீதின்னு கொண்டாடப்படுகிற வீதிதான் இந்த திருவீதிகளே. அந்த உற்சவங்கள் என்னென்னாங்கிறத இன்னும் நாம் அனுபவிக்க வேண்டும். எந்தெந்த மாதத்திலே எந்தெந்த உற்சவங்கள் நடக்கின்றன, அந்தந்த உற்சவத்தை ஆர் தொடங்கி வச்சிருக்கா, உற்சவம் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத முதற்கண் விண்ணப்பித்து கொண்டு மேலே நேற்றைக்கு நாம் எந்த இடத்துல விட்டோமோ அங்கிருந்து தொடர்ந்து அனுபவிக்கலாம். பெருமாள் வெளியே எழுந்துருளி உள்ளுக்குள்ள 1371 திரும்ப எழுந்துருளினாருங்கிறத பார்த்துட்டோம். அவர் போயிட்டு வந்த பிற்பாடு நிறைய உற்சவங்கள் தங்கள் கிரமத்திலே மாறி இருக்கலாம். கலாபத்துக்கு முன்னாடிங்கிறது திருவரங்கம் வேறே, கலாப காலத்துக்கு பிற்பாடு திருவரங்கத்திலே பல வழக்க பழக்கங்கள் மாறிப்போயின. இருந்தாலும் அந்தந்த மன்னர்கள் வந்து ஜாகிரதையாக பார்த்து பார்த்து பழைய மரபுகளை விடாமல் திரும்ப ஏற்படுத்தினார்கள். அது எப்படிங்கிறதையும் விண்ணப்பித்து கொண்டு மேலே எப்படி ஈடு இந்த திவ்யதேசத்திலே வளர்ந்து ஈட்டை தான் காலக்ஷேபமாக மணவாள மாமன்கள் சாதித்தார்ங்கிறதையும் இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். நேற்றைக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் சுதப்பிரகாஷை எப்படி ரட்சித்து கொடுத்தார், சுதப்பிரகாஷிகாச்சாரியர் பட்டர் அவருடைய ரெண்டு குமாரர்களை எப்படி ரட்சித்து கொடுத்தார், எந்த திவ்யதேசங்களுக்கு இங்கெங்கிருந்து எழுந்துருளினார், எப்படி திரும்ப எழுந்துருளி பெருமான் சுகமே திரும்ப வந்துட்டான்கிறத கண்டு இன்புற்றார், அவருடைய பெரு பிரயத்தனத்தாலே அத்தியனோத்சனாதிகள் எப்படி திரும்ப ஸ்தாபிக்கப்பட்டன அப்படிங்கிற சரித்திரத்தை நேத்திக்கு பார்த்துருக்கோம். அவர் தாம் பாடியதிலே இந்த திவ்யதேசத்தில் என்னென்ன ஸ்தோத்திரங்கள் பிறந்தன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இனி மேற்கொண்டு அடுத்த நூற்றாண்டு, இப்போ நாம் பார்த்தது 1269 1369 வரை, இனி இப்பொழுது 1370 தொடங்கி 1443 வரை சுவாமி மணவாள மாமனிகளுடைய காலம். இந்த காலம்ங்கிறது இரண்டு உபதிரவங்களும் தொலைந்த காலம். ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலத்தே சைவர்களாலே உபதிரவம், வேதாந்த தேசிகனும் பிள்ளை உலகாரியனும் வாழ்ந்திருந்த காலத்தே துருஷ்கர்களாலே உபதிரவம். இந்த ரெண்டு உபதிரவமும் தீர்ந்து சாந்தி நிலவிய காலம் இப்போ நாம் பார்க்க போகிற 1370 மேலே. அந்த சாந்தி அப்புறம் சிறிது தடைப்பட்டது. திப்பு சுல்தான் சந்தா சாஹிப் முதலானவர்கள் வந்து படையெடுத்த காலத்திலே சிறிது தடைப்பட்டு அதுவும் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டதுங்கிறது சம்பிரதாயம். விஜயநகர பேரரசுக்கும் திவ்யதேசத்துக்கும் மிக நெருங்கின தொடர்பு உண்டு. விஜயநகர பேரரசர் என்ன செய்தார்ங்கிறதை மேலே நாம் அனுபவிக்கலாம். அது 1500 மேலே. இப்போ நாம் பார்க்குறது 1370 1443 வரை. அதிலே முதற்கண் என்னென்ன உற்சவங்கள் நடந்ததுன்னு பார்த்தால் பெருமான் திரும்பி எழுந்துருளின் அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் உற்சவம் சித்திர உற்சவம் தான். வருஷத்தில் ஆரம்பமும் சித்திர மாதம்தான். உற்சவத்தில் முதல்ல திரும்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சித்திர உற்சவம். பெருமாள் எழுந்துருளினது வைகாசி மாதம் 17 பார்த்தோம். அது நடந்தது 1371. ஆனால் 72 சித்திரையில் ஆரம்பிச்சுடலை, பல்லாண்டுகள் கழித்து 83 கிட்டத்தட்ட 12 திவ்யதேசத்தில் எந்த உற்சவமும் இருக்கவில்லை. பயந்து பயந்து தான் பெருமாளை பெரியோர்கள்லாம் சேவிச்சின்னு வந்த காலம். அப்புறம் 12 கழித்து அழகா விருப்பண்ண உடையார் தான் தொடங்கி வைத்தான் சித்திரை உற்சவத்தை. சித்திர மாசங்கிறது பெருமானுக்கு ரொம்ப அற்புதமான உற்சவம். கிழியை பார்த்தோம், வெளி மக்கள் கிராமத்து ஜனங்கள் அத்தனை பேரும் வந்திருந்து பெருமானுக்கு உற்சவம் நடக்கிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதுக்கு விருப்பன் திருநாள்னு பேர் சொல்லுவார்கள். விருப்பண்ண உடையார் தொடங்கினபடியாலே இந்த உற்சவத்துக்கே பெருமாள் உறையூருக்கு எழுந்தருளின்றிருந்ததா தெரியுது. என பட்டு நூல்காரர்கள் மிகுந்திருந்த இடம் உறையூர், சௌராஷ்டிரக்காரர்கள் அதிகம். அதனால தான் இன்றைக்கும் அந்த ஊருக்கு பெருமான் எழுந்துருளாவிட்டாலும் அவர்கள் வந்து பட்டு நூல்கார மண்டபத்துக்குத்தான் அந்த உற்சவத்தில் எழுந்துருள்றார் எம்பெருமான். அவர்களே தான் அந்த உற்சவத்தை இந்த திவ்யதேசத்திலே நடத்தினதாக சரித்திரத்திலே நாமும் பார்க்கிறோம். மேலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த வழிக்கு போகிறதுல இருக்கிற பட்டு நூல்காரருடைய மண்டபம், அங்கு தான் பெருமாள் எழுந்துருளி உற்சவம் நடக்கிறது. இது சித்திர உற்சவத்தினுடைய பெருமை. அதோடல்லாமல் சித்திரைன்னு சொன்னாலே அற்புதோற்சவம், பூச்சாத்தி உற்சவங்கிற கோடை திருநாள். கோடை வந்துட்டபடியாலே
பெருமான் எல்லாரிடத்திலையும் புஷ்பத்தை வாங்கி சமர்ப்பித்து கொள்ளுகிறார். சாதாரணமாக பெருமாளுக்கு என்ன மாலைங்கிறதை கீழே நாம் அனுபவிச்சிருக்கோம். மேற்படி நாம் மாலை கொடுத்தாலாம் அவர் வாங்கி சாத்திக்க மாட்டார். ஆனால் இந்த பூச்சாத்தி உற்சவ காலத்தில் மட்டும் ஆர் எதை கொடுத்தாலும், ஒரு முழம் புஷ்பம் வாங்கி கொடுத்தாலும் சரி, நாலு முழம் புஷ்பம் வாங்கி கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் புஷ்ப போர்வையோடு சேர்த்து பெருமான் தான் சமர்ப்பித்து கொள்ளுகிறான். அது கோடத்திருநாள், சித்திர திருநாள், பூச்சாத்தி திருநாளுக்குண்டான வைபவம். பூச்சாத்தி உற்சவத்தை ரெண்டு இடத்துல நாம் சேவிக்கலாம். வெளிக்கோடை உள்கோடைன்னு ரெண்டாக சொல்லுவார்கள். அதில் வெளிக்கோடை பூச்சாத்திர மத்சவம் பத்து நாளைக்கும் ஒரே இடம்தான், மண்டபத்தில் பூச்சாத்தி நடுவர். அதற்கப்பம் எங்கே எழுந்தருள்றாருங்கிறதுல தான் வித்தியாசம், வெளிக்கோடைக்கும் உள்கோடைக்கும். அதனால் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த பன்னெண்டு மாதத்து உற்சவத்தை. அது கேட்கிறவர் ஆளாக இருந்தாலும் உள்ளூர்காரர்களாக இருந்தால் ஞாபகப்படுத்திங்கோ, அடுத்த வருஷமும் சேவிக்க போகிறோன்னு சந்தோஷப்பட்டுங்கோ. வெளியூர்காரர்கள் இருந்தால் எந்தெந்த உற்சவம் விட்டு போயிருக்கோ வந்து சேவிச்சிடணும்னு ஞாபகப்படுத்திங்கோ. அதுக்காகத்தான் இப்போ விண்ணப்பிக்கிறேனே தவிர, ஏதோ ஒரு உற்சவம் பெரிய திருநாள் சேவித்தோம், அத்தியனோத்சவம் சேவித்தோம்னு மட்டும் இல்லாமல் பெருமானுடைய வார்ஷிக சம்பத்சர உற்சவம் முழுக்க சேவிக்க வேண்டும். சேவித்து பார்த்தால் அப்போ தெரியும் நம் பெருமாள் எந்தெந்த விதத்தில் வேஷம் போட்டுக்கிறார்னு. நாம் இப்போ ஒரு வேஷம் தானே பார்த்துருக்கோம், 21 நாட்கள் அத்தியனோத்சவம், பாட்டு கேட்குற பெருமாளுங்கிற வேஷம் மட்டும் பார்த்துருக்கோம். அதே போல் எத்தனையோ வேஷம் நம் பெருமாளுக்கு உண்டு. அதிலே தான் உற்சவம் 10 நாட்கள் பூச்சாத்தி உற்சவம் கண்டருளுகிறான். கண்ணனே திருவாக்கு கீதாச்சாரியன் தெரிவிக்கிறான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. அர்ஜுனா, என்னை சிரமப்பட்டு ஆராதிக்க வேண்டிய தேவையில்லை. அழ்வார் முதல் பத்திலேயே 6வது திருவாய்மொழி பாடினார், பரிவதலீசனை பாடிங்கிற 10 போஷரம், ரெண்டு வரிகளோடு கூடின பரிவதலீசன். முதல் 10 போஷரங்கள் உயர்வர உயர்நலம் உடையவன் பராத்பரன் எம்பெருமான்னு தெரிவித்தார். அடுத்த 10 போஷரம் அந்த எம்பெருமானுடைய பஜனீயத்துவத்தை சாதித்தார், வீடுமின்முத்தமும் வீடு செய்து உம் உயிர் வீழுடையானிடை வீடு செய்மினே அவனை பஜனை பண்ணுங்கோள்னு 2வது 10 பாட்டு சொன்னார். ஒருத்தனை பஜனை பண்ணணும்னா அவன் சுலபனாக இருக்கணுமே, உங்கள் பெருமானுக்கு எளிமை உண்டான அடியார்கள் கேட்ட உண்டுங்கிறத 10 உடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மற்றொரு கடைவெண்ணை களவின் உறவிடை ஆப்புண்டு உறவினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. 3வது 10 முழுக்க பெருமானுடைய சௌலபியத்துக்கு பல்லாண்டு பாடிவிட்டார். சௌலபியம் மனசில் பட்டது ஆழ்வார்க்கு. ஆனாலும் நமக்கு வந்து முகம் காட்டவில்லையே, வருத்தம். அதனால் தன்னில போய் பெண்ணிலையாயிற்று. பகவானுடைய விசிலேஷித்தாலே ஆழ்வாருக்கு ஆண் பாவனை போயிடும், பெண் பாவனை வந்துடும். 4வது 10 முழுக்க அஞ்சரைய மடனாராய் அடியத்தாய் நீரும் நின் அஞ்சரைய சேவலுமாய் ஆவாவென் நனக்கருளி வெஞ்சரை புள்ளுயர்த்தார்க்கென் விடுசூதாய் சன்னக்கால் வஞ்சரியில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யும் என்னொரு நாரைய தூது விட்டார் ஆழ்வார். நம்ம சரித்திரத்தை அபராத சகத்துவத்தை ஞாபகப்படுத்து, என் பிழையே நினைந்தொருளி அருளாத திருமாலாருக்கு, என் பிழையே ஞாபகம் வச்சுருக்கானே தவிர பிழைய பொறுக்கணுங்கிற ஒரு குணம் பெருமானுக்கு இருக்குங்கிறத மறந்து போயிட்டான் போட்டுக்கு, அதை ஞாபகப்படுத்துன்னு நாரைய தூது விட்டார். 4வது 10 முடிந்தது. நாரையும் போய் பேசித்து பெருமானும் ரட்சிக்கிறேங்கிற ஆசையோடே வந்தான். ஆனால் ஆழ்வாருக்கு தோணித்தான், அவன் எவ்வளவு உயரத்தில் இருக்கான், நாம் எவ்வளவு தாழ்ந்த இடத்துல இருக்கோம், நாம் போய் அவனோட கலந்து பரிமாறினால் அதனால் அவத்தியம் கேடு அவனுக்கு, நாம் கிட்டக்கு போய் அவன் பேரை கெடுக்க வேண்டாம் என்று மனசிலே தோன்றி விலகிறதுக்கு ஆரம்பித்தார். கீழே விண்ணப்பிச்சேன், தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் விலகினார். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உணரிருந்தருதியன்னு வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே, தொண்டடிப்புடி ஆழ்வார் உன்னோட சேர்ந்தா உனக்குத்தான் கேடு, வேண்டாம்னு விலகினார் பெருமான். அப்புறம் 3 போஷரங்களாலே தான் எவ்வளவு தூரம் சுலபன்னு காட்டி காட்டி கிட்டக சேர்த்துண்டான் என்று திருமாலையே தொண்டடிப்புடி ஆழ்வாரும் அரங்கனும் என்கிற அன்னைக்கு நாம் பார்த்துருக்கோம். அதே போல இங்கே நம்மாழ்வார் வளவேடுலகின் முதலாய வானோர் இறையை என்கிற 10 போஷரத்தாலே நாம் போனாலே பெருமானுக்கு கேடு, வேண்டாம்னு விலகினார். அதற்கு அடுத்த 10 போஷரம் ரொம்ப முக்கியமான போஷரம். அப்பொழுதுதான் எம்பெருமான், அழ்வீர் நீர் விட்டு பிரிஞ்சு போக பார்க்குறீரே, என்ன காரணம் கேட்டான். அழ்வார் பதில் சொன்னார், உன்னை போல பெரியவன் ஆராதனம் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட சக்தி இல்லை, எத்தனை புஷ்பங்கள் மேருமலையிலேருந்து கொண்டு தங்கம் கொடுப்பேனா, அல்லது தோட்டம் தோட்டமாக வைத்து புஷ்பம் சமைப்பேனா, உன் வைபவத்தளவுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு என் கையில் இல்லை, அதனால் நான் ஆராதனம் பண்ணாமல் இருக்கிறதே நலம் என் ஆழ்வார் விலகிறதுக்கு பார்த்தார். அப்போ தான் தன்னுடைய ரொம்ப சுலபமாகத்தான் பூஜை செய்யப்படலாம் என்பதை இந்த இடத்துல பரிவதலீசனை பாடின்னு 10 போஷரம்.
இதைத்தான் ஸ்வாராதத்துவம்னு சொல்லுவார்கள். ஸ்வாராதத்துவம்னா பெருமானை பூஜிப்பது எளியது, அது கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்முடைய சம்பிரதாயத்திலே கூட போய் நின்று சேவிச்சா சந்தோஷப்படுகிறான் எம்பெருமான். அதை தவிர உடம்பை வருத்திக்கிற எதையுமே நாம் செய்கிறதே கிடையாது. ஒரு உடலை வருத்திண்டு பிள்ளை வந்து நின்னா தாயாராக இருக்கிறவளுக்கு மனசு ஒப்பாது. நாமும் பெருமான் முன்னாடி போய் நின்று நம்ம உடம்பை வருத்திக்கணுங்கிற தேவையில்லை. பெருமான் அதைத்தான் ஆழ்வாரிடத்தே, நீர் என்னமோ உம்மால் அவ்வளவு தூரம் எனக்கு கொடுக்க முடியாதுன்னீரே, யாருக்கு கொடுப்பீர் கேட்டான் எம்பெருமான். இப்போ ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தை ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆழ்வார் சொன்னார், யாருக்கு தேவையோ அவளுக்கு கொடுப்பேன். பத்திரா சரியா நீரே சொல்லிட்டீர், எனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நீர் கொடுத்து நான் இப்போ வாங்கிக்க போகிறேன். நானும் அவாப்த சமஸ்த காமன், நான் அவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி என்று கண்ணனே கீதாச்சாரியன் சாதித்தான். நீர் கொடுத்து வாங்கிண்டு இனிமே என்னுடைய ஆசை ஒன்று பூர்த்தி அடையணும்னு உன்னை இடத்துலே கிடையாது. அத்தனை ஆசைங்களும் பூர்த்தி ஆயிடுத்து எனக்கு, அதனால் உம்மகிட்டேந்து வாங்கிண்டு எனக்கு ஒரு ஆசை பூர்த்தியாக வேண்டிய தேவையில்லை. அதனாலேயே நம்ம சுலபமாக ஆராதித்து விடலாம். இதைத்தான் ஆறாவது திருவாய்மொழி முழுக்க பரிவதில் ஈசனை பாடி, பிரிவதி மேவலுருவீர் பிரிவகைன்னு நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே. நாம் பெருமானிடத்தில் கொண்டு போய் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம், அது 1000 ரூபாய்க்கு வாங்கினோமா 2000 ரூபாய்க்கு வாங்கினோமாங்கிற விசாரம் அவனுக்கு இல்லை. அதை பக்தியில் நனைத்து கட்டி கொடுத்தமான்னு மட்டுமே பார்க்கிறான். புருஷோத்தமனுடைய ஆஸ்தானம் புரி ஜெகநாத க்ஷேத்திரம், நீங்கள் போயிருக்கலாம். அழகாக ரத யாத்திரை நடக்க 500,000 மக்கள், ஒருத்தரில்லே ரெண்டு பேர் இல்லை. நாம் இங்கே ஏகாதசிக்கு 50,000 பேர் 100,000 பேர் வந்துட்டார்னா, ஓ ஜகத்தே தரண்டு வந்துட்டு போல் இருக்குது நம்ம சேவிக்கிறதுக்கு அப்படின்னு நாம் நினச்சி நடுவோம். அங்கே போய் நின்று பார்த்தா தெரியும் எப்படி தரண்டு வரா எல்லாரும்ட்டு. 500,000 மக்கள், 1000,000 மக்கள், பெரிய பெரிய ரதம், நடுவிலே கண்ணன் பெருமான், பலபத்ரன், அதே போல் கூட சுபத்ரா, இந்த மூணு பேருக்கு மூணு பெரிய தேர். அந்த உற்சவம் நடக்கிறது புரிய ஜெகநாத க்ஷேத்திரத்திலே. எம்பெருமானுக்கு புருஷோத்தமன் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கொண்டாடுறா. அந்த புருஷோத்தமனை சன்னுடைய சந்நிதி சாத்த போகிறா. ராத்திரி மணி 9:08 இப்போ, இன்னும் 10 நிமிஷத்தில் திருக்காப்பு சேர்த்துருவா. அந்த சமயத்தில் புரி தேசத்தினுடைய ராஜா, அவன் உள்ளே போய் சேவிக்கணும்னு வேகமாக வரான். கடைசி சேவை பெருமாள் திருப்பள்ளிக்கட்டிலுக்கு போகிறதுக்குள்ளே சேவிச்சுட்டு போயிடணுங்கிற ஆசையோடு வந்தான். கையில் உபகாரம் இல்லாத உள்ளே போவார்களா? பெருமாள் சன்னதிக்கு போகிறோம்னா ஏதானு வாங்கிட்டு தானே போக வேண்டும். குழந்தைகளை பார்க்க போனாலும், வியாதிகிரஸ்தர்களை பார்க்க போனாலும், பெரியோர்களை பார்க்க போனாலும், ஆச்சாரியனை பார்க்க போனாலும், எது போனாலும் கையில் உபகாரம் இல்லாத போகக்கூடாது. நாம் போய் நின்ன உடனே அர்ச்சக சுவாமி கேட்பார், உபகாரம் எதானு கொண்டுருக்கீளா அப்படிங்கிறத நாம் தட்டில் சமர்ப்பிக்கிறோம். அப்பவும் ஞாபகம் வச்சுங்கோ, இந்த தட்டில் சமர்ப்பிக்கிச்சே இருக்கிற காகிதத்தை எடுத்துட்டு அங்கே வைங்கோ. நாம் எதுலேயோ போட்டு பொட்டலத்தை சுற்றி வாங்கிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயினா, கண்டத்தையும் சேர்க்கறதுக்கு அவன் ஒன்று நம்ம போல சாமானிய அதிகாரி அல்ல. பெருமான்கிறவன் ஆச்சார அனுஷ்டானத்தோடு பார்த்து பார்த்து செய்யப்பட்டவன். அவனால் நாம் கொண்டு போய் நம்ம கைகளால் சமர்ப்பிக்கிறதே மட்டம். இதுக்கு மேலே வேறு வழி இல்லை. இந்த கையால் எதிர்பார்த்து தானே பெருமான் நின்றுட்டுருக்கான். அதனால் காகிதமோ மத்துமுண்டான பொருட்களோ சுத்தாமல் பிரித்து சுத்தி பண்ணித்தான் பெருமானுக்கு எத்தையுமே நாம் சமர்ப்பிக்கணும். இப்போ புஷ்பம் கொண்டு போய் கொடுக்குறோம், ஆந்தனையின் நாரில் கட்டப்பட்ட புஷ்பமாக இருக்க வேண்டும், நூலிலே கட்டப்பட்ட புஷ்பமாக இல்லை. இந்த ஊரில் அந்த கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ அடியன் ஊரில் இருக்கிற கட்டத்தை அடியன் சொல்லிவிட்டேன். இங்கே அநேகமாக நாரிலே கட்டப்பட்ட புஷ்பமாகத்தான் இருக்க வேணும். பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம்னா நேர அர்ச்சகரும் கொடுத்துட மாட்டார். நாம் கொண்டு போய் புஷ்பத்தை நீட்டுறோம், உடனே அதில் ஒரு ஜலம் தெளிப்பர். இப்படி தெளிச்சுட்டு பண்ணுறாரோ இல்லையோ, அந்த காரியத்துக்கு சம்ஸ்காரம்னு பேர். சம்ஸ்காரம், சம்ஸ்காரம்னா ஏற்கனவே ஒரு வஸ்து ஒரு விஷயத்துக்கு அனர்கமாக இருந்தது, அதை மாற்றி இப்போ அர்ஹமாக்கினா அந்த செயலுக்கு சம்ஸ்காரம்னு பேர். இந்த புஷ்பம் நேர பெருமாள் திருத்தோள்களுக்கு போக முடியாது. தீர்த்தத்தை தெளித்தார், மந்திரோச்சாரணம் பண்ணார், இப்போ அது போகிறது இல்லையோ திருத்தோளுக்கு, அந்த செயலுக்கு தான் சம்ஸ்காரம்னு பேர். இப்போ நமக்கே ஏன் பஞ்ச சம்ஸ்காரம்னு சொல்லிக்கிறோம்? நாம் ஏற்கனவே மோட்சத்துக்கு போகிறதுக்கு அனர்கம், இப்போ ஆச்சாரியன் திருக்கைகளால் பஞ்ச சம்ஸ்காரம் ஆனப்புறம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு அர்ஹம். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் எவ்வளவு முக்கியம் பஞ்ச சம்ஸ்காரம்னு விட்டு. அதனால் அனர்கமாக இருக்கிறத அருகமாக மாற்றுகிற செயலுக்கு சம்ஸ்காரம்னு பேர். ராஜா உள்ளே போனோம், வந்த வேகத்தில் மறந்து போட்டு தான் மந்திரி இடத்துல சொல்லிட்டு வரல, எதையும் வாழ்ந்து வரல, உள்ளே போகிறச்சே. நாமே போகக்கூடாதுன்னா ராஜா போவனா? அவனுக்கு இருக்கிற பெருமைக்கு கூட கூடையாக புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிப்பன். நல்ல வேலை, அவன் பண்ணின பாக்கியம் வாசலில் ஒரு செண்பக புஷ்பம் விற்கிறவள், கடைசி புஷ்பம் மிச்சம் விட்டுந்தா, வியாபாரம் முடிஞ்சு படுத்து மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு பூ. நேராக போனால் அந்த புஷ்பத்தை கொடு, ராஜாவுக்கு உள்ளுக்குள்ளே வெட்கம்.
நாம போய் ஒரு புஷ்பத்தை கொண்டு போய் பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோமே, அவன் கொடுத்த சொத்தை வச்சு நான் ஆண்டுன்னு இருக்கோம் நாட்டை, அவனுக்கு பார்த்து அதுக்குன்னு அவகாசம் ஒதுக்கி தொடுத்துன்னு வராமல் இப்படி பண்ணிட்டோமேன்னு அவனே தன்னை நொந்து கொண்டு போகிறான். அவள் ஒரு புஷ்பம் இருக்குன்னா எவ்வளவுன்னு கேட்டான், 5 ரூபா. 5 ரூபாய் கொடுத்து புஷ்பத்தை வாங்க போகிறான். ஊர்லேயே பெரிய வியாபாரி ஒரு செட்டியார் சேஷ்டி, அவரும் பெருமாள் சேவிக்கிறதுக்காக வந்தார். மறந்து போயிட்டால் விசித்திர ஈஸ்வர சங்கல்பம், புஷ்பம் வாங்கிட்டு வரல. நேர பூக்காரி நடத்திருந்தார், கொடுன்னு கேட்டார். அவர் சொன்னால் இப்போ தானே ராஜா கேட்டார் கொடுக்குறேன்னு ஒத்துண்டேனே, நான் 10 ரூபா தரேன் கொடுன்னா. உடனே ராஜா தெரிவித்தான், 20, செட்டியார் 40, 50, 100, 1000, 10,000, 10 லட்சம், கோடி. ராஜா தெரிவித்தான், நாட்டில் பாதி எழுதி வைக்கிறேன் அந்த ஒரு புஷ்பத்தை கொடு. வியாபாரி சொன்னால் சொத்து முழுக்க எழுதி வச்சுடுறேன் அந்த ஒரு புஷ்பத்தை கொடு. ராஜா நாட்டே எழுதி வச்சுடுறேன் அந்த புஷ்பத்தை கொடு. எழுதி வைத்தான், ஒரே புஷ்பத்தை பெற்றுக்கொண்டான். நேராக உள்ளே போனான், பெருமாள் திருவடிகளில் சமர்ப்பித்தான். ஆனந்தமாக சேவிச்சுட்டு திரும்ப போய் முதல் தடவையாக நிம்மதியாக தூங்கினான். இந்த நாளம் தூங்கினதில்லை, கையில் நாடு இருந்த வரைக்கும் 6 தூக்கமே வராது. இந்த பணங்காசை ஒழிச்சு விட்டோம்னா நிம்மதியாக நாமும் தூங்கலாம். படுத்த உடனே 15 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் புரண்டுன்னு இருக்காருனா அவர் கண்டிப்பாக ஏதோ கவலை இருக்குதுன்னு அர்த்தம். படுத்து 5-6 நிமிஷம் தூங்கி போயிட்டார்னா அவருக்கு ஒரு கவலை இல்லை. 15 நிமிஷத்துக்கு மேலே அவர் முழிச்சுட்டு காப்பில் இருந்தாலே சுவாமி தேவளுக்கு என்ன கவலை, நீர் ஜோசியக்காரரான்னு நம்மளை கேட்போம். இதுக்கு ஜோசியமே தெரிய வேண்டாம். ஒருத்தர் வெறுமைப்படுத்தினோடனே தூக்கம் வரலோம்னாலே இதுக்கு ஜோசியமாக தெரியணும் அவர் கவலைப்படுறாருன்னு சொல்கிறதுக்கு. அதே வாசலில் கூலி தொழிலாளிகள்னா இருக்கா, போன உடனே படுத்தது தான் தெரியும், அடுத்த நிமிஷம் ஒன்றும் தெரியாது. காரணம் என்ன, உழைப்பு மட்டும்தான் இருக்குது. சேர்த்து வச்சதில்லே காப்பாற்ற வேண்டிய பயமும் அவர்களுக்கு இல்லை. நந்தகோபாலன்னு பேர் ஒருத்தருக்கு, வசுதேவர்னு பேர் இன்னொருத்தருக்கு. வசுனா சொத்து, வசுதேவர்னா செல்வமுடையவர், நந்தனா ஆனந்தம், நந்தகோபாலன்னா ஆனந்தமுடையவர். இதுலேயே பார்த்துக்கலாம், இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இதுக்காக இருக்கான்ட்டு கண்ணனை விட்டுட்டாரோ இல்லையோ. இது இத்தனையும் சொத்து படைத்தவர் வசுதேவன் தான். வசுங்கிற சொத்தே கண்ணன் பெருமான். ஆனால் அந்த சொத்தை தாரவாத்து கொடுத்தாப்பில் ஆனந்தத்தோடு நந்தகோபாலனுக்கு கொடுத்துட்டார். இதற்காக சொல்ல வந்தேன், திரும்ப போனால் ராஜா தூங்கி போயிட்டான். ராத்திரி 1 இருக்கும். இந்த புருஷோத்தவ பெருமாள் ராஜா அவனுடைய சொப்பனத்தில் எழுந்துருளினார். ராஜன்னு எழுந்திருந்து தட்டினார். எழுந்திருந்து பார்த்தான், நேரவா இப்போவே கதவை தர, நீ சாத்திட்டு போனே ஒரு புஷ்பம் என்னுடைய திருமுடிக்கு, அது ரொம்ப கனக்கருது, என்னால் தூக்கிட்டு நிற்க முடியல, இப்போ வந்து அந்த புஷ்பத்தை களைஞ்சிரும் அப்படின்னா நம்பெருமான். ராஜா கொஞ்சம் சாஸ்திரம் வாசியம் அவன் திரும்பி கேட்டான். பெருமானை பார்த்து, நீ தானே கீதாச்சாரியனாக இருந்து விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன என்னுடைய மயிர்காலால் ஜகத்து முழுக்க தாங்கிவிடுறேன் என்று நீ தானே சொன்னாய். சூத்திரே மணிகனாயிவ மயி சர்வமிதம் புரோதம், என்னிடத்திலே சூத்திரத்தில் மணிகள் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கோ அர்ஜுனா, அதே போல ஜகத்து முழுக்க என்னிடத்திலே கோர்க்கப்பட்டுக்கிறது. நான் தான் தாரகன், நான் தான் ஜகத்தை தாங்கிறேன் நீ தானே சொன்னாய். ஜகத்தை தாங்கிறவருக்கு ஒரு புஷ்பத்தை தூங்குறது பெரிய கட்டமான என்னமோ வந்து பேசல எனக்கு புரியலையே தெரிவித்தான் ராஜா. பெருமான் பதில் சொன்னால், ஜகத்தையும் தாண்டிடுவேன், 7-14 லோகத்தையும் தாங்குவேன், எத்தையும் தாங்குவேன், இந்த பூ எனக்கு பாரம் இல்லை, ஆனால் ராஜ்யங்கிற சொத்தே போனாலும் இந்த புஷ்பத்தை சமர்ப்பித்து ஆசைப்பட்டு நாம் சேவிக்கணும் என்று ஒரு பக்தி தலையெடுத்து நீ வந்த பாரு. பக்தியோட கனம் பூவில் சேர்ந்துருக்கு, என்னால் அதை தாங்க முடியல, புஷ்பத்தினுடைய கனத்தை தாங்கிடுவேன், ஆனால் சமர்ப்பித்த உள்ளத்தில் இருந்த பக்தி பூமா கனத்தை தாங்கிறதுக்கு நம்மளால முடியாது என்று பெருமான் அவரிடத்திலே தெரிவித்ததாக சரித்திரம். இதற்காக சொல்ல வந்தேன், ஒரு புஷ்பத்தை சமர்ப்பித்தா கூட தாங்க முடியாமல் பெருமான் அதைத்தான் கடன்பட்டா போலே தலையால் தரிக்கிறான். இந்த விஷயத்தை தான் கீதாச்சாரியன், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பகிருதம் அஷ்டாமி பிரயத்தாத்மனஹ. ஒரு இலையை சமர்ப்பித்தாலும், புஷ்பத்தை சமர்ப்பித்தாலும், தண்ணீரை சமர்ப்பித்தாலும், ஒரு செதுகையிட்டு பொசுக்கவுமாம்னு எழுதி வைத்தார் வியாக்யாதா. செதுகையிட்டு பொசுக்கிறதுன்னா சாம்பிராணி வேலை அதிகமாக இருக்கும், அவ்வளவு பணம் கொடுத்து பெருமானுக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை. குப்பை சத்தை மூலையில் சேர்த்து வச்சிருக்காளா, அதை கொண்டு நம்பெருமாள் வீதியில் எழுந்துள்றச்சே போட்டு ஒரு குச்சியை கிழித்து வச்சு அதுலேருந்து போக வர சொல்லியோ போரும்ங்கிறான் பெருமான். நீ ஒன்றும் சாம்பிராணி கொடுந்து எனக்கு செலவழிக்கணும்னு நான் கேட்கல, ஒரு செதுகையிட்டு பொசுக்கவுமாம், ஒரு பூர்ண கும்பம் தீர்த்தம் கொடுக்கவுமாம், விளக்கெரித்து வைக்கவுமாம், வாசல் தெளித்து கோலம் இழிச்சி வைக்கவுமாம், இதற்குத்தான் கண்ணன் மயங்குவனே தவிர அந்நத் பூர்ணா தபாம் கும்பாது அந்நத் பாதாவலேச்சனாது அந்நது குசல சம்பிரஷ்னாது. மகாபாரதத்தில் அழகாக தெரிவிக்கிறார். மறுநாள் பாண்டவ தூதன் கண்ணன் நடக்க போகிறான். சஞ்சயன் விதுரன் திருத்தராஷ்டிரன் எல்லாரும் பேசின்றிருக்கான். அப்போ தான் திருத்தராட்டன் கீழே பாண்டவ தூதன் கதை சொன்னேன், பெருமான் எப்படி கீழையும் வளர்ந்தான் மேலையும் வளர்ந்தான் வில்லி புத்தூரார் எழுதுகிற அளவுக்கு நாம் பார்த்தோம். அரவணில் கொடியோம் அவையுநாசனத்தை அஞ்சினாழையிட
அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் என்று திருமங்கையாழ்வாருடைய அற்புதமான பாசுரம். பெருமான் அதற்காக நடந்து வரார். இவன் நினைத்தான் திருத்தராஷ்டிரன், இவருக்கு ஏதானு கொஞ்சம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்ம கட்சியில் சேர்த்துனுட்டா என்ன, அவா கட்சியில் இருக்கவே தானே கட்டமாக இருக்குது, கொடுக்க வேண்டியதை கொடுத்து கட்சி மாறச் சொல்லுட்டா என்னான்னு பார்த்தான். சஞ்சயன் என்ன கொடுக்கறதா இருக்கேன்னு திரும்பி கேட்டான். ஒரு 10 கிராமம் கண்ணன் பேருக்கு எழுதி வச்சாச்சு, நான் கிடச்சிருமே. சஞ்சயன் வேடிக்கையாக சொன்னால், உனக்கு இத்தனை நாள் வெளிக்கண்ணு தான் இல்லைன்னு நினச்சிருந்தேன், உட்கண்ணும் இல்லைன்னு இப்போ தான் தெரிஞ்சுட்டேன். சர்வாத்மனா அந்தகா திருத்தராஷ்டிரஹான்னு எழுதினார். அந்தகன் சிறுவன் அழ்வாருடைய பாசுரம். அந்தகனுடைய பிள்ளை துரியோதனன், அவனும் அந்த மாதிரி தானே இருப்பான், அவனுக்கும் கண்ணு தெரியலனா துரியோதனனுக்கும் கண் தெரியாமல் போயிடுத்து. ஆக அந்த திருத்தராட்டனை பார்த்து சஞ்சயன் தெரிவிக்கிறான், இவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற 10 கிராமத்திலே பாதியை பாண்டவர்களுக்கு கொடுக்குறேன்னு ஒத்துண்டியானா கண்ணன் நடக்கவே வேண்டாமே, அதுக்கு உன் மனசு போக மாட்டேங்கிறது, ஆனால் அவனுக்கு கொடுத்து கண்ணனை உன் கட்சியில் சேர்த்துக்கலான்னு பார்க்கிறாய், இது புரியல எனக்கு. அப்போ தெரிவிக்கிறான் திருத்தராட்டனை பார்த்து, நீ கொடுக்குற 10 கிராமத்துக்கு மயங்குகிற வஸ்து அல்ல கண்ணன், பின்ன எதுக்கு மயங்குவன்னு கேட்டான் திருத்தராட்டன். அப்போ அவன் பதில் சொல்கிறான், அன்யத் பூர்ணா தபாம் கும்பாது, அன்யத் பாதாவலேச்சனாது, அன்யது குஷல சம்பிரஸ்னாது, கண்ணன் எழுந்துருளும் போது விளக்கெரித்து வை, பூர்ண கும்பம் காட்டு, நம் வீடு தேடி கண்ணனே நீ இறங்கி நடந்து வந்தாயா, என் அவனிடத்தில் குஷல பிரஸ்னம் பண்ணு, இதுக்குத்தான் அவன் மயங்குவனே தவிர நீ கொடுக்குற மத்ததற்குமே மயங்க மாட்டான். இது ஸ்லோகம் இருக்குது மகாபாரதத்தில். இதே விஷயத்தை பற்றி பட்டருக்கு நஞ்சியருக்கும் ஒரு சம்பாதம் நடக்கிறது. கள்ளாறு துழாயும் கணவளரும் கூவிளையும், முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால், புள்ளாயோர் ஏனமாய் புட்கிடந்தான் பொன்னடிக்கென்னு, உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமே. நீணாகம் சுத்தின்னு 10 பாசுரம். நீணாகம் சுத்தி நடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடந்த முதம் கொண்டு வந்த பெம்மான்னு திருமங்கையாழ்வார் கடைசியில் பாடுறார். அதில் சொல்கிறார், இந்த காதுகள் திரிவிக்ரம சரித்திரத்தை கேட்கலேன்னா காதே அல்ல, கண்ணு கண்ணனை பார்க்கலேன்னா கண்களே அல்ல, கை கண்ணனுடைய திருவடிகளுக்கு அர்ச்சனை பண்ணலேன்னா கைகளே அல்ல, நாக்கு பெருமான பாடலேன்னா நாக்கே அல்ல, இந்த இந்திரியங்களெல்லாம் இந்திரியனாகிற பலத்தையே பெறாது, பெருமான சேவிக்காமல் போனான்னு அழ்வார் சொல்லிண்டே வரார். இல்லை சுவாமி, காது இருக்கே எங்ககிட்டேன்னு கேட்டோம். காது இருக்குது, பாம்பு புத்து கூட ஓட்டை இருக்குது, உன் காதில் கூட தான் ஓட்டை இருக்குது. ஆனால் பெருமான கேட்காத காதாக இருந்தால் பாம்பு புத்தும் அதுவும் சமந்தானே, எங்கிட்ட கால் இருக்குது, ஆனால் ஸ்ரீரங்கம் கோவிலை நோக்கி நடந்ததே இல்லை. அப்படியா, மரத்துக்கும் வேர் இருக்குது, உனக்கும் கால் இருக்குது, அதுவும் ஒரு இடத்துக்கு போகாது இல்லையோ, உன் காலும் ஒரு இடத்துக்கு போகாது, என் கை இருக்கே, யா யா ஹரிம் ஸ்தௌதியன்னு பெருமானுடைய திருமேனியை தீண்டி அவனுக்கு புஷ்பார்ச்சனம் பண்ணுறதுக்காகத்தான் கைகள், ஆனால் ஒரு நாள் கூட அர்ச்சனை பண்ணதே இல்லைன்னு வச்சுப்போம். சுகாச்சாரியர் கோபமாக சொல்லிட்டார், ஷாவோ கரோ, கீழே கிடக்கிற மிருத சரீரத்தில் கூட கை இருக்குது, அது என்றைக்கு அர்ச்சனை பண்ணுமோ அன்னைக்கு தான் நீயும் அர்ச்சனை பண்ணுவாய். ஆக நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்கள் எல்லாம் பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக, அதைத்தான் இந்த பாசுரத்திலேயே சொல்கிறார் ஆழ்வார். நம்ம இப்படி வேணால் வேடிக்கையாக சொல்லிக்கலாம், தெலுங்கில் காதுன்னா இல்லைன்னு அர்த்தம், காது காது அப்படி வேணால் வச்சுக்கலாம், இந்த காது காதே இல்லை, பின்ன இந்த காது எது, பாம்பு புற்றுன்னு தானே கொள்ள வேண்டும். நிர்ணாகம் சுத்தி பாசுரத்திலே கள்ளார் துழாயம், பெருமானுக்கு எந்தெந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கலாம்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். கள்ளார் துழாயம் கணவளரும் குவளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால், உயர்ந்த புஷ்பத்தையும் எடுத்துட்டார், தாழ்ந்த புஷ்பத்தையும் எடுத்துட்டார், ரூபா 10 ரூபா புஷ்பத்தையும் எடுத்துட்டார், முழம் 10 முழம் 1 ரூபாய் கிடக்கிற புஷ்பத்தையும் எடுத்துட்டார், எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து படிச்சுட்டார் ஆழ்வார். இதில் எந்த புஷ்பத்தை வேணுமென்னாலும் பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். இது இந்த இடத்துல திருமங்கையாழ்வார் பாசுரம். நஞ்சியர் உடனே பட்டரிடத்தில் கேட்டாராம், ஐயா ஒரு சந்தேகம். இவர் ஐயா ஒரு சந்தேகம்னாலே அவருக்கு இவர் ஏதோ கேட்க போகிறாருங்கிறது புரிஞ்சு போடும். இது இருக்கிறதுலையே நிறையா சம்வாதம் ஐதிஹ்யம், பட்டரும் நஞ்சியரும் பேசின்றார் பேசின்றார்னு தான் வரும். இது மற்ற பேருக்கெல்லாம் சந்தேகமே தோற்றாதா, இல்லை ரொம்ப தூரம் பேசிக்கலையாங்கிறது தெரியல, அடிக்கடி நஞ்சியர் கேட்பார். இவர் திரும்ப கேட்டார், ஆண்டாள் பாசனம் ஒரு மாதிரி இருக்குது, மகாபாரதம் வேறொரு மாதிரி இருக்குது, இப்போ திருமங்கி ஆழ்வார் பாசனம் ஒரு மாதிரி இருக்குது, எதை நம்புறதுன்னு தெரியலையேன்னு நஞ்சியர் பட்டரை பார்த்து கேட்டார். ஆண்டாள் பாசனம், நாறு நறும் பொழில் மாலிரும் சோல நம்பிக்கு நான், 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், 100 தடா அக்கார அடிசில், 100 தடா வெண்ணெய், இத்தனை கொடுக்கணும்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் பாசுரம். இந்த பாசுரம் வரைச்சே தான் நஞ்சியர் பட்டரை கேட்டார், ஆண்டாளை பார்த்தா 100 கங்காளத்தில் வெண்ணெய் கொடுக்கணுங்கிறா, ஆனால் இங்கே திருத்தராட்டனும் சஞ்சயனும் பேசின்னுக்கிறத பார்த்தா அன்னத் பூர்ணாத பாம் கும்பாத் அன்னத் பாதாவலேச்சனாத், வெறும் பூர்ண கும்பம் காட்டினா போகும், விளக்கெரிச்சா போகும்,
இப்படின்னு மகாபாரதத்தில் இருக்கு. இந்த ரெண்டு சரியா வரலையே, இடிக்கிறது ஏன்னு கேட்டார் நஞ்சியர் பட்டரை. பட்டர் சமாதானம் சொன்னாரான், ரெண்டுமே உண்மை, அவர் ரெண்டுல எது தப்புன்னு சொல்ல போறார், இனிமே அவருக்கு இருந்த சாமர்த்தியத்தால ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்துவர், இதுவும் சரி அதுவும் சரின்னுட்டும். நீ நினைக்கிற 100 தடா அக்காரடிச்சல் ரொம்ப பெருசுன்னுட்டும், 100 தடா வெண்ணெய் ரொம்ப பெருசுன்னு, கண்ணன் சாப்பிட்ட வெண்ணையை கணக்கெடுத்து பாரு, அதோட இந்த 100 கங்காளம் வெண்ணையை பக்கத்துல வச்சு பார், அவன் மேருமலை பெருமான் சாதித்தார், வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாழி விரும்பிட்டு கல்வன் உறங்குகின்றான், இந்த கல்வன் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிறது மேருமலை அளவுக்கு நிறைய வெண்ணெய், 30 கடைந்தீண்டிய வெண்ணெய், அந்த வெண்ணையை நாரார் உரியத்தின் நன்கமைய வைத்ததனை ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ண விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தாலே கண்டவளும். இது சிறிய திருமடல்ல திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். அப்போ உயர்ந்த உரியில இறக்கி வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணெய், மேரு பருவத்த தளவுக்கு கைலாசத்தளவுக்கு இருக்கிற வெண்ணெய், அதத்தனை எடுத்து சாப்பிட்டுட்டு கல்வன் உறங்குகின்றான்னு பாசுரம். அப்போ நாம் சொல்கிற 100 தடா என்ன விளவு மாத்திரம், இப்போ நம்ம அபிப்பிராயத்தால் 100 தடா ரொம்ப பெருசு, அதுவும் இந்த காலத்தில் 100 தடா அக்கார் அடிச்சுங்கிறது எப்படி, நெஜத்தில் தடாவெல்லாம் நீங்கள் தேடினீங்கன்னு போய் நிற்கவே நிற்காதீங்கோ, அதெல்லாம் இப்போ ஆருக்கு சக்தியும் கிடையாது, அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு சக்தி இல்லை, பணத்துக்கு சக்தி இல்லை. இப்போ 100 தடான்னு சொன்னால் இதுதான் தடா, 100 தடா அக்கார் அடிச்சுன்னா இப்படியே ஒரு 100 வைக்கிறோம், இதில் வெண்ணையை நிரப்புறோம், அதுவே பெரிய சமாச்சாரமாக இருக்குது இன்னைக்கு. ஆனால் இப்படி 100 கங்காளம் இது 100 கங்காளம் வெண்ணெய், கண்ணன் சாட்டிருக்கிற கைலாச மலையை ஒத்த வெண்ணெய்க்கு இந்த 100 தடா வெண்ணெய் எம்மாத்திரம் அப்போ. அதனால் பட்டர் நஞ்சீரை பார்த்து சொன்னாராம், நீ சொன்னிய 100 தடா அக்கார் அடிச்சு 100 தடா வெண்ணெய், அது அந்நத் பூர்ணாத்துக்கும் அதமம். இதுதான் பட்டர் பண்ணின வியாக்கியானம். அந்நத் பூர்ணாத்துக்கும் அதமம்னா அந்நத் பூர்ணாம் அபாம் கும்பாதுன்னு ஒண்ணுமே இல்லை, கண்ணனுக்கு ஒரு பூர்ண கும்பம் கொடுத்தா போறோம்னு பாரதத்தில் இருக்கே, அந்த ஒண்ணுமே இல்லைங்கிறத விட மட்டம்தான் நீ கொடுக்குற 100 தடா அக்கார் அடிச்சல்னு சாதித்தார். அவன் சாப்பிட்டது எவ்வளவுன்னு வச்சுன்னு நீ சமர்ப்பிக்கிறத பார்க்கணுமே தவிர, உன் அபிப்பிராயத்தில் 100 தடா பெருசா இருக்கலாம், ஆனால் அவன் அபிப்பிராயத்தாலே 1000 கங்காளங்கள் கூட பெருமானுக்கு பெரியதாகாது. உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர்ச்சோல் ஒளிமூர்த்தி நடியாய் அடியேன் ஆறுயிரே, திலத முலகுக்காய் நின்ன திருவேங்கட தெம்பெருமானே, குலதலொடியே நுணபாதம் கூடுமாறு கூறாயே என் ஆழ்வார் பாசுரத்திலே, உலகமுண்ட பெருவாயனுக்கு இது எம்மாத்திரம், அதனால் நாம் எத்தனை சமர்ப்பித்தால் அது போராது தான் என்று பட்டரை தெரிவித்தார்னு ஒரு சரித்திரம். இன்னொரு கள்ளி பட்டர் அது புரிஞ்சுப்படுத்துப்போ நஞ்சீர் இன்னொரு கள்ளி கேட்டார், இங்கே ஆழ்வார் பாசுரத்தில் கள்ளார் துழாயும் கணவளரும் கூவளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால், எந்த புஷ்பம் வேணுன்னா சமர்ப்பிக்கலாம்னு ஆழ்வார் பாட்டு. ஆனால் சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் கூட சொல்கிறது, நான் கண்டகாரிகா புஷ்பம் தேவாய வினிவேதையேது, கண்டகாரிகா புஷ்பத்தை தெய்வத்துக்கு சமர்ப்பிக்காதே, இது பெருமான் தான் விலக்கி விட்டான். உடனே நஞ்சியை பிடிச்சுன்னு விட்டார் பட்டரே, பார்த்தீங்களா அவரும் சாதாரண புஷ்பமாக இருந்தால் வாழ்ண்டாங்கிறார், ஷண்பக புஷ்பம் பூ 10 ரூபா அது கொடுத்தா தான் அவரும் வாங்கிக்கிறேங்கிறார், சாதாரண புஷ்பத்தை பெருமான் பெற்றுக்க மறுக்கிறானே கேட்டார் நஞ்சியர். பட்டர் சமாதானம் சொன்னார், அது விலை குறைச்சலுங்கிறதுக்காக பெருமான் வாழ்ண்டான்னு சொல்லலை, அந்த புஷ்பத்திலே கூடவே முள் இருக்கும், அதை ஒரு பாகவதன் சீவயிஷ்டவன் பறிக்கிறதுக்கு போவன், அப்போ செடியில் இருக்கிற முள்ளு குத்தி அவன் கைக்கு ரத்தம் வந்துட போகிறதேன்னு பயந்து அந்த புஷ்பத்தையே வாண்டானுட்டான் பெருமான். இதனால தான் கண்டகாரிகா புஷ்பத்தை மறுத்தானே தவிர அது விலை குறைச்சலுங்கிறதுக்காக இல்லை என்று பட்டரை சாதிப்பறான். ஆக எந்த புஷ்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறான், ஒரே ஒரு தேவை, அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிற உள்ளத்தில் உண்மை காதல் இருக்கிறதா பக்தி இருக்கிறதான்னு மட்டும்தானே பெருமான் பார்ப்பன். அழ்வாரே பாட்டை ஜாகிரதையாக பாடியிருக்கார், கள்ளார் துழாயும் கணவளரும் கூளரையும் உள்ளால் முளரையும் ஆம்பரும் புட் கண்டக்கால் புட்கடந்தான் பொன்னடிக்கன்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக்கொள்ளோமே. இந்த புஷ்பத்தை பார்த்த உடனே கேசவ பெருமானுடைய திருவடிகளுக்கு ஞாபகம் வரணுமா, அப்படி வரலேன்னு வச்சுப்போம், யாருக்கு நாம உடனே ஆழ்வார் கேட்டோம், இல்லை சுவாமி அவ கழுத்துக்குன்னு தான் ஞாபகம் வருதே தவிர இது கேசவ பெருமாள் திருவடிகளுக்கெல்லாம் ஞாபகம் வரமாட்டேங்கிறது, நம்ம மனைவி கழுத்துக்கு நல்லா இருக்குமா பிள்ளை கழுத்துக்கு நல்லா இருக்குமா இப்படின்னு தானே உடனே நினைக்கிறதுக்கு தோன்றது, அவனுக்கு போடணும்னு தோணலையே, சாத்தி பார்க்க ஆசை வரலை. நீங்கள் சென்னைக்கு வந்துடனா பெருமானுடைய பட்டணங்கோவில் பட்டணங்கோவில்னு கேசவ பெருமாள் கோவில் இருக்குது, இந்த கேசவ பெருமாள் கோவிலுங்கிறது சென்னை ஒன்றும் பழைய நாள் சென்னை ஒன்றும், அதுக்கு பக்கத்தில் தான் மொத்த பூக்கடையும் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் மொத்த நகைக்கடையும் இருக்கும், நகைக்கடை முழுக்க ரத்தனாபரணங்கள்லாம் அங்கே தான், பூக்கடை முழுக்க அங்கே தான், அந்த வழியாக ஒரு தரம் போயிட்டு வந்தால் எந்த புஷ்பத்தை பார்த்தாலும் ரத்தனத்தை பார்த்தாலும் கேசவனுடைய திருவடிகளுக்கு அப்படின்னு நம் மனசு நினைக்க வேண்டும். உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமே, நினைக்கலைன்னா உள்ளமாகவே கொள்றதில்லைன்னார் ஆழ்வார். ரொம்ப வேடிக்கையாக பெரியோர் அர்த்தம் சொன்னார், அதாவது போட்டு பார்க்கறதை யாருக்கு வேணால் போட்டு பார்த்துங்கோ,
நினைக்கிறதாவது அவனுக்கு நினைக்கலாமோ இல்லையோ. பாட்டில் சாத்தாதார் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமேனு சொல்லலை, உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமேனு சொல்லியிருக்கார். நீங்கள் போட்டு பார்த்து ஆனந்தப்படுறது ஆறு கோணா இருக்கட்டும், நினைக்கிறதாவது கேசவன் திருவடிகளுக்கு நினைக்கலாமே. ஆஹ், அன்னத்பூர்ணாதென்னு எதை கொண்டும் பெருமான் ஆனந்தப்படுகிறான். மிக தாழ்ந்த வச்சுவ கொடுத்தாலும் ஆனந்தப்படுவன். சூட்டு நன் மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வண்ண தொடுவுண்ண போந்து விலேற்றுவன் கூன் கோட்டடை ஆடின கூத்து அடல் ஆயரதம் கொம்பினுக்கே. இது திருவிருத்தத்தில் ஆழ்வாருடைய போஷணம். சூட்டு நன் மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி. ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கா. அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு தூபஹாரத்தி பண்ணிட்டு இருக்கா பெருமானுக்கு. அப்பொழுது விண்ணோர்கள் நன்னீராட்டி சூட்டு நன் மாலைகள் தூயனவேந்தி. நல்ல மாலைகளை பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறான். நல்ல மாலைனா பத்திய மாலை உண்டான்னு சந்தேகம் வரும். நல்ல மாலைனா மடி தடவாத சோத்தை போலே சுருள் நாராத பூவை போலே. ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம்னா அதற்கு பதில் பெருமானிடத்தில் எத்தையும் எதிர்பார்க்காமல் சமர்ப்பித்தால் அதுதானே உண்மையான பக்தி. அதைத்தான் சூட்டு நன்மாலைகள்னு சாதித்தார். கிழையே தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாள் போஷன். தூய மலருங்கிறதுக்கு அபிப்பிராயமே எதையும் பிரத்யுபகாரமாக எதிர்பார்க்காத மலர்கள், அது தூமலர். அதே போல இந்த இடத்துலையும் சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி. ஒருத்தன் இருந்தான் மாலாக்காரர்னு பேர். அவனிடத்திலே கண்ணன் புஷ்பாலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக போனான். மதுரப்பட்டணத்துக்குள்ளே நுழைந்தான். வஸ்திராலங்காரம், சந்தனாலங்காரம், புஷ்பாலங்காரம், வரிசையாக ஓரொரு அலங்காரம். வஸ்திராலங்கார சமயத்தில் தான் ஒரு ரஜகன் அபச்சாரப்பட்டான் என்னும், அதை இன்னைக்கு இருக்கிற வண்ணாத்தானுக்காக பெருமானை பொறுக்க பிரார்த்தித்தார் ராமானுஜர்னும் கிழிய திவ்யதேச மகாத்மியத்திலே சரித்திரம் பார்த்தோம். அடுத்தா போலே மாலாக்கார இடத்துல போகிறான். ஒரு சின்ன குடிசே சந்தில கட்டின்னு வாழ்ந்துட்டுருக்கான். பெருமாள் உள்ளே செல்ல பிரசாத பரமௌ நாதவ் மம கேகம் உபாகதவ் தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனா பிரசாத பரமௌ நாதோ. என் வீடு தேடி கண்ணன் வந்துட்டானேன்னு கைகாலில் இப்போ தட தடக்கிறது அவனுக்கு. பெருமான் எப்பொழுது ஆனந்தப்படுகிறான்? அவன் கொடுக்கறத பத்தாயிரத்தை வாங்கிக்கச்சே இல்லை, பத்து ரூபாய் வாங்கிக்கச்சே இல்லை, பத்து காசு வாங்கிக்கச்சே இல்லை. தான் வந்தேன்னு உடனே அப்படி துடித்து போகிறான் இல்லையோ, அந்த துடிப்பு பக்தி தான் பெருமானுக்கு உகப்பிக்கிறது. பிரசாத பரமௌ நாதௌ மமகேகம் உபாகதோ. என்னுடைய சிறு குடிசையை தேடி பெருமான் வந்துட்டானேன்னு இப்போ பரபரப்பு. ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திருப்பார்க்கடலுக்கு இறங்கினதே ஆச்சரியம். பார்க்கடல்லேருந்து மதுரைக்கு இறந்தது அதை விட ஆச்சரியம். மதுரையிலேருந்து பெருந்தெருவை விட்டு சின்ன தெரு, பெரிய வீடை விட்டு சின்ன வீடு, சின்ன வீட்டை விட்டு குடிசை, இந்த சின்ன இடத்துக்கு பெருமான் எழுந்துருட்டானேன்னு பதைக்கிறான் இப்போ. பிரசாத பரமௌ நாதௌ மமகேகம் உபாகதௌ. இந்த நாதன் போய் என் வீட்டுக்கு வந்தானேன்னு பதைத்தான். பதைக்கிறச்சேவே பெருமான் புஷ்பாலங்காரம் பண்ணினுட்டான் என்று மகாபாரதத்திலே வேதவியாசர் சாதித்தார். அதனால் பத்திரமோ புஷ்பமோ பலமோ தோயமோ எந்த ஒரு சிறு பொருளை கொடுத்தாலும் பெருமான் உகக்கிறான். உகக்க வேண்டியதுங்கிறதத்தான் பரிவது லீசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையின்னி நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே. ரெண்டு ரூபா புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம். ஆனால் எது தேவை? பிரிவகையின்னி நன்னீர் தூய் சமர்ப்பிச்சுட்டு போயிட்டு வரையன்னு களையும் போகக்கூடாதான். இது எங்கேயா நடக்குமா? புஷ்பத்தை வாங்கிட்டு போகிறோம், ஒத்த ரூபாய்க்கு புஷ்பம் போய் உள்ளுக்குள்ளே பெரிய பெருமாள்கிட்ட சமர்ப்பித்தோம். உடனே இப்போ நம்ம ஊழியக்காரர்கள்ட்ட கொடுத்தோம், இல்லை பரிச்சாரர்கள்ட்ட கொடுத்தோம், பெருமானிடத்தில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தார், அர்ச்சர் சமைச்சிட்டார். நான் வெளியில் வந்து தான் ஆகணும், நிற்க விட மாட்டான். ஆனால் ஆழ்வார் சொன்னார் கிளம்பி போனியான பக்தி இல்லைன்னு விட்டார். அப்போ புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு பிரிவகையின்னு நன்னீர் தோய் விலகவே கூடாது பெருமானை விட்டு எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயான வழுவாவாக நினைந்து வைகள் தொழுவார். ஆழ்வாருடைய பாசுரம் போயிட்டு ஐஸ்வர்யத்தை பெற்றுண்டு எழுந்து வரக்கூடாது, கைவல்லத்தை பெற்றுண்டு விட பெற்றுண்டு வெளியில் போகக்கூடாது. பகவத் அனுபவ பிரீத்திகாரத்தை கைங்கேற்றத்தை பிரார்த்தித்து அவனோடையே இருந்து செய்கிற மொழியும் நித்தயுக்தகா ஏக பக்திகி விசிஷ்டதே. என்னோட இருக்கணும்னு அர்ஜுனா யார் ஆசைப்படுறானோ அவன் தான் எனக்கு மிக பிடித்த ஞானி பக்தன் என்று கண்ணன் தெரிவிக்கிறான். அதே போலத்தான் இந்த பாசுரத்திலையும் பிரிவன் நன்னீர் தூய் புரிவகையும் புகைப்பூவே மதுவார் தண்ணன் துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே தென்பணி என்னாது அதுவே ஆட்சையும் மீடே. அழ்வார் பாசுரத்தை சாதித்தார். இது சில பேர் வழக்கம். அவர் எங்கே போய் பார்த்தாரோ தெரியல. அவர் இருந்தது திருப்புலி ஆழ்வார் அடி, ஒரு இடத்துக்கு நகர்ந்ததில்லை. ஆனால் ஆர் ஆர் எந்தெந்த ஊரில் எப்படி பண்ணுறான்னு எங்கேருந்தோ நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கார் ஆழ்வார். சில பேருடைய வழக்கமாக நாம் என்ன பெருமானுக்கு பண்ண முடியும், அவர் ரொம்ப உயர்ந்தவர், எது கொடுத்தாலும் எப்படியும் அவர்கிட்ட இருக்க போகிறது, அவர் பெருமை தந்தாப்புல என்னால் செய்ய முடியுமா இப்படின்னு சொல்லுண்டு சொல்லுண்டே காலத்தை கடத்திடுவோம். பார்த்து பார்த்து ஆராய்ந்து ஆராய்ந்து ஒன்றுமே செய்யாமல் நீ கடத்துகிற பாடு
எதுவே தென்பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடே. இந்த விசாரத்தை விட்டுட்டு முதல்ல கையில் கிடைத்ததை எடுத்துன்னு போய் பண்ணு, அதை பண்ணுறதை விட்டுட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதுன்னா அவர் பண்ணுறேங்கிறார், இதுன்னா இதுக்கு ஒருத்தர் இருக்கா நான் பண்ணுறதுக்கு தான் தயார், ஆனால் போட்டிக்கு ரொம்ப பேர் இருக்கா இதனாலேயே நான் பதிவு பண்ண, இப்படியே பேசியே பல பேர் வாழ்க்கையை கழிச்சிருவோம். அந்த மாதிரி இல்லாமல் எதுவே தென்பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடே. இந்த பாசுரத்தில் அழகான ஒரு கருத்து. பாசுர சேவா காலத்தில் ஆசை இருக்கிறவா பார்க்கலாம். பரிவதிலீசனை பாடி விரிவதுமேவல் உருவீர் பிரிவகையின் நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே பூவேன்னு பாட்டு முடியறது. அடுத்த பாட்டு மதுவார் தண்ணந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே தென்பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடேன்னு பாசுரம். பூவேன்னு முடித்தா மதுவான்னு எப்படி ஆரம்பிக்கலாம்? பாசுரமும் அந்தாதி பாசுரம், ஆயிரமும் முடித்த சொல்லில் தான் அடுத்தது ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் பூவேன்னு பாட்டு முடிஞ்சிருக்கு, அடுத்து மதுவார் தண்ணந்துழாயான்னு தொடக்கம். அந்தாதி சேராதேன்னுவா, அந்தாதின்னு சொன்னால் புரியுமா அந்தாட்சரின்னு வச்சுங்கோ. இன்றைக்கி அந்த வார்த்தை சொன்னத்தானே புரியறது. அந்தாட்சரின்னா ஒரு பாசுரத்தினுடைய கடைசி ஒன்று முடிஞ்சதுன்னா அதையே வச்சுன்னு அடுத்த பாட்டு எடுத்து கொடுக்குறமோ இல்லையோ, பாட்டை எடுத்து இதுதான் பாட்டுன்னு விட்டு. இது இன்றைக்கி இவன் கண்டுபிடிச்சதில்லை, இது என்னைக்கோ ஆழ்வார்களும் தமிழர்களும் பாடி வைத்தது. முதல் திருவந்தாதி தான் முதல் அந்தாதியே. முதல் திருவந்தாதியிலே வையன் தகழியாவார்களே நெய்யாக வையகுதிரோன் விளக்காகனு முதல் ஆழ்வார் தொடங்கினார். இப்போ நேற்று ராத்திரிக்கு முதலாழ்வார் சன்னதியிலே தொடக்கம் அடுத்து திருப்பல்லாண்டு தொடக்கம். அப்பொழுதும் சேவிக்கிறச்சு என்ன கிரமம் வச்சுருக்கா? முதல் திருவந்தாதி ரெண்டாம் திருவந்தாதி சேவிக்கிறது இல்லை, தொடக்கம்னா மூணாம் திருவந்தாதி சேவிக்கிறதுன்னு வழக்கம் வச்சுருக்கா. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கச்சே திருவநடத்தில் ஆரம்பிக்கணும் இல்லையோ. முதலாழ்வார் வையன் தகழியானார், ரெண்டாவது ஆழ்வார் அன்பே தகழியானார், மூணாவது ஆழ்வார் தானே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு தொடங்கினார். ஆரம்பிக்கச்சே ஸ்ரீமகாலட்சுமி சம்பந்தத்தோடு இருக்கட்டும் என்று முதலாழ்வார்கள் சன்னதியிலே தொடங்குவர்கள். இதுக்காக சொல்ல வந்தேன், அந்தாதிங்கிறது முதல் பாட்டினுடைய கடைசி, அடுத்த பாட்டினுடைய தொடக்கம். ஆனால் இந்த இடத்துல அந்தாதி இடிக்கும். பூவேன்னு முடியறது மதுவார்னு ஆரம்பிக்கிறது. ரெண்டு விதத்தில் அந்தாதி உண்டு. சொல்லாலே அந்தாதி தொடங்கலாம், பொருளை கொண்டும் அந்தாதி தொடங்கலாம். இங்கே பூன்னு முடித்து பூவில் இருக்கிற மதுவை கொண்டு அடுத்த பாஷன் ஆரம்பம். அதனால் இத்தை பொருளிசை அந்தாதின்னு சொல்லுவார்கள். பொருளுக்கு பொருள் ஒத்து போகிறபடியால் அந்தாதி உண்டு. மதுவார் தண்ணந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே தென்பணி என்னாது அதுவே ஆட்சியுமீடே ஸ்வாராதத்தை தெரிவித்தார் ஆழ்வார். ரொம்ப சுலபமாக பெருமானை நாம் போய் பூச்சாத்தி ஆனந்தப்படுத்தி விடலாம். நித்தியமே நாலு முளை சாத்தணும், 40 முளை சாத்தணும், முடியலேன்னு வச்சுப்போம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையானு சாத்திரதுன்னு வச்சுருக்கோம், முடியலே. திருவாராதனம் பன்றரணிக்கான்னு சமர்ப்பிக்கணும், முடியலே. ஒரு ஒரு நாள் அவன் பெருமைக்கு தகுந்தா போல இல்லாமல் குறைச்சல் குறைச்சலாகவே பண்ணிட்டோம்னு வச்சுப்போம். அப்போ ஆண்டுக்கு ஒரு தடவை பிராயஷ்சித்தத்துக்கு பூச்சாத்தி உற்சவம் கண்டருடுகிறார். நித்தியப்படி இத்தனை உற்சவம் பெருமாளுக்கு இத்தனை புஷ்பம் சமர்ப்பிக்கணும், முடியாத படுத்துன்னு சொன்னால் அதை சேர்த்து வச்சு புஷ்பம் சமர்ப்பிக்கிறதுக்காக பூச்சாத்தி எந்த உற்சவமாக இருந்தாலும் அதில் இருக்கிற மந்திரலோபம் கிரியாலோபம் இதை சரிப்படுத்துறதுக்காக வார்ஷிக உற்சவம் நடத்துவா. இப்போ பவித்திரோத்சவம் நடக்கிறது, நித்தியமே பவித்திரமாக என்னென்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் சுத்தமாக, அப்படி இல்லாமல் கொஞ்சம் சுத்தி குறைஞ்சி போயிட்டாபல் இருந்தால் சேர்த்து வைத்து பவித்திரோத்சவம் ஆண்டு கடைசியிலே. பெருமானுக்கு சிசிரோபச்சாரம் நித்தியமே பண்ணணும், அவர் திருவடிகளுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக உற்சவம். முடியிலே விட்டுப்படுத்துனா அதற்காகத்தான் கோடத்திருநாள்னு கடைசியாக கண்டருள்றான். ஆக ஒன்னொன்னுத்துக்கும் குறைவு ஏற்பட்டால் அந்த குறைகளை சேர்த்து நிறைக்கிறதுக்காக வார்ஷிக சம்பத்சர உற்சவம் நடக்கும். அதே போலத்தான் இங்கேயும் பெருமாள் பூச்சாத்தி உற்சவம் கண்டருள்றார். இந்த ஒரு உற்சவத்தினாலே என்னென்ன விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லிவிட்டார்னு பார்க்கணும். ஒரு பக்கம் வருஷமா நாள் முழுக்க என்ன குறைஞ்சதோ சேர்த்து வச்சு வாங்கினுட்டார். ரெண்டாவது, யார் ஒரு முழம் கொடுத்தாலும் வாங்கிப்பேன், 10 முழம் கொடுத்தாலும் வாங்கிப்பேன், 100 கொடுத்தாலும் வாங்கிப்பேன்னு பரிவதிலீசன பாடிய உண்மையாக்கி விட்டார். ஆக உற்சவம்னு சொன்னாலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஆசைப்பட்டபடி தானே நடக்கும். இதோ இங்கே தான் உள்மணல் வெளி மண்டபத்திலே ராமர் சன்னதிக்கு எதிர்த்தார் போலே. அந்த பக்கம் இருக்கிறது மேலப்பட்டாபிராமர், இந்த பக்கம் கீழப்பட்டாபிராமர். கீழப்பட்டாபிராமர் சன்னதி எதிர்த்தா போல இருக்கிற நாலுகால் மண்டபம், அந்த மண்டபத்தில் எழுந்தொருளிதான் பூச்சாத்தி கொள்ளுகிறான் எம்பெருமான். பன்னீர் தெளித்த அழகான புஷ்பங்கள் மேலே பூவாலையே போர்வ பண்ணி சாத்தி நடுவர். இந்த பூச்சாத்தி உற்சவம் நடக்கிறதே சித்திர மாசத்திலே. கோட உற்சவம்னு சொல்லுவார்கள், பூச்சாத்தி உற்சவம்னு சொல்லுவார்கள். அது பௌர்ணமி காலத்தில் நடக்கிற ரொம்ப அற்புதோத்சவம். கடைசி உற்சவம் பௌர்ணமி, அது சித்ரா பௌர்ணமி உற்சவம், திரு ஊரல் உற்சவம்னு பழைய நாளில் பேர். இன்றைக்கி அது சித்ரா பௌர்ணமி உற்சவமாக பார்க்குறோம். நேர அம்மா மண்டப கரைக்கு எழுந்துடுறார் பெருமாள். ஜலம் இருக்கணும், ஜலம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த காவேரியில் ஜலம் ஓடுறதா இருந்தால் ஆனை போய் நிற்கும். நம்ம திவ்ய தேசத்து யானை அங்கே போய் தயாராக இருக்க
சின்ன முதலையாட்டம் பண்ணி கீழே விட அந்த முதலை ஆனையினுடைய காலை பிடிக்க பெருமாளுடனே தன் சக்கராயுதத்தை பிரயோகிக்க முதலை முடிந்து போக ஆனையும் ரட்சிக்கப்பட உம்பரால் அரியலாகா ஒளியுளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாடும் முதலமேல் சீறி வந்தார். நம் பரமாயதுண்டே நாய்களும் சிறியமையோரா என்று தொண்டடுப்பிடியாழ்வார் சாதித்தார். பெண்ணுலாம் சடையினாலும் பிரமணு முன்னே காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருணையீந்த கண்ணுரா. நாம் இன்னைக்கு சேவிக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழ்வார் பாட்டு அன்று அருளையீந்தார்னார். இன்றைக்குமாக நம்பெருமாள் தான் சிவ சாதிக்கிறான் அது கூட ஆச்சரியம் அல்ல. அந்த ஆனைக்கு ஸ்ரீசடகோபம் மரியாதை உண்டு. அதே இடத்தில் பக்கத்தில் இருந்த ஸ்தலத்தாரெலாம் ஸ்ரீசடகோபம் வாங்கிக்கிறா, அதே போலத்தான் ஆனைக்கும் ஸ்ரீசடகோபம் வாங்கிட்டு முடியுமா? ஒரு மனுஷனுடைய தலை பெற்றுக்கலாம், மிருகத்தினுடைய தலை பெறலாமான்னு கேட்போம், மாற்றி கேட்க வேண்டிதான் கேள்வியை. அதுக்கு கொடுக்கலாம் நமக்கு கொடுக்கலாமான்னு கேட்கணும். அது காட்டின என்ன பக்தியை லவலேசத்தை நாம காட்டினோம். ஒரு ஆனை காட்டினதை நான் சொல்லலை, தொண்டற்புழியாழ்வார் பாட்டே இதுக்கு தான் பிறந்தது. கீழே திருமாலையில் பார்த்துருக்கோம், ஒரு யானைக்கு இருந்த பக்தி உம்மிடத்தில் உண்டா? அழ்வார் இல்லேன்னு விட்டார். ஒரு அணிலுக்கு இருந்த குரங்குக்கு இருந்த பக்தி உம்மிடத்தில் உண்டா? இல்லேன்னு விட்டார். அதுகள் காற்ற நன்றியை நம்மால் ஒரு நாளும் காட்ட முடியாது. மேலும் நம்முடைய சம்பிரதாயப்படி மோட்சத்துக்கு எல்லாருமே அருகர்கள். இது மனுஷன் ஸ்திரீ கோபாலன் ஆபாலன்கிற வித்தியாசம் இல்லாமல் பசுர் மனுஷ பக்ஷிவா ஏச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவதே பிரயாசந்தே தத் விஷ்ணோ பரமம் பதம். விஷ்ணுவனுடைய பரமபதத்தை ஒரு பாகவத திருவடி சம்பந்தத்தாலே ஆச்சாரிய அனுகிரகத்தாலே பசுவும் அடையலாம், மனுஷனும் அடையலாம், பக்ஷியும் அடையலாம். பக்ஷி அடைந்ததுக்கு சாட்சி ஜடாயு, பசு அடைந்ததுக்கு சாட்சி கஜேந்திரன், மனுஷன் அடைந்ததுக்கு சாட்சி எத்தனையோ பேர். ஆஹ், பசுர் மனுஷ பக்ஷிவா என்று ஒரு மிருகத்துக்கு கூட எம்பெருமான் தான் அனுகிரகம் புரிகிறான். அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அற்புத உற்சவம். எதற்காக இது எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, கிழிய விண்ணப்பிச்சேன், இந்தந்த விஷயங்களை அந்தந்த உற்சவத்தை சேவைச்சே நான் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஓ, இந்த கருத்து கொண்டு தான் இந்த உற்சவத்தை ராமானுஜர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். இல்லைன்னா இப்போ காவிரிக்கரைக்கு போகிறதுக்கும் என்றைக்கோ நடந்த முதலையை வெட்டி இன்றைக்கி ஆனைக்கு அனுகிரகத்துக்கும் பெருமாளுக்கு வேறு பொழுதா இல்லை? அவர் பாட்டுக்கு ஸ்ரீரங்கநாச்சியாரோட ஆனந்தமாக இருக்கிறத விட்டுட்டு என்னத்துக்கு காவிரிக்கரைக்கு போய் இந்த உற்சவத்தை நடத்துகிறார்? நமக்கு அந்த கஜேந்திரனுக்கு எப்படி ரட்சித்தான்னு காட்டி கொடுப்பதற்காக. அது சித்ரா பௌர்ணமி உற்சவம். அதே போல் சித்திர மாதத்திலே வரக்கூடிய அது பங்குனியாக இருக்கலாம் இல்லை சித்திரையாக இருக்கலாம், கோயில் ஸ்ரீராமநவமிங்கிறது சித்திர மாதத்தில் தான் அநேகமாக ஏற்படும். ஸ்ரீராமநவமி உற்சவத்தன்னு குலசேகராழ்வாரை ஞாபகப்படுத்தி கொள்ளுமா போலே சேரகுலவல்லி நாச்சியாரோடே சேர்த்தி அதை ஸ்ரீராமநவமரதனம் கண்டருள்கிறான். ஆ, சித்திரைனாலே விருப்பம் திருநாள் முக்கியம், கோடத் திருநாள் பத்து நாள், உள்கோடை வெளிக்கோடை முக்கியம். இந்த கோடை திருநாள் முடியறச்சே தான் பெரிய பெருமாளுக்கும் சிசிரோபச்சாரம் உண்டு. இந்த உற்சவம் பத்து நாள் நடக்கிறதே, அதில் வெளிக்கோடையும் போது உள் மணல் வெளியில் எழுந்துருளி பூச்சாத்தின்னு அப்படியே போகிறார். உள்கோடை முதல்ல இந்த கோடை வெளியிலே, அடுத்த கோடையின் போது துறமண்டபத்துக்கு எழுந்துருளி அங்கு அஞ்சு நாட்கள் உற்சவம் கண்டுருள்றார். இது ரெண்டு உட்கோடையும் வெளிக்கோடையும். இந்த பத்து நாள் உற்சவத்தும் போது ஒரு வழக்கம் வச்சுருக்கா, அரவண முடிந்த பிற்பாடு பெருமானை சுற்றி இருக்கிற திருவுண்ணாழி பிரதட்சணத்தின் தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை வெளிப்பக்கம் திறந்து விடுறார். ஆறாருக்கு என்னென்ன மனோரதங்கள் இருக்குமோ அந்த தீர்த்தத்தில் கீழே போய் தீர்த்தம் ஆடினோம்னா தானே நாமும் சுத்தம் அடைகிறோம்னு அர்த்தம். அது குழந்தை வேணும்னு பிரார்த்தித்திருக்கலாம், கல்யாணம் வேணும்னு பிரார்த்தித்திருக்கலாம், இல்லை பெருமானுடைய தீர்த்த சம்பந்தம் வேணும்னு பிரார்த்தித்திருக்கலாம். இது எதற்காகவும் அங்கே போனால் விஸ்வக்சேனர் சன்னதிக்கு வெளியா போலே அங்கிருந்த கோமுகம் வெளியில் வந்திருக்கும். அந்த ஜலத்தை உள்ளுக்குள்ளே திறந்து கொண்டுட்டாலும் கடகடகடான சத்தத்தோடு வெளியில் தீர்த்தம் கொட்டும். அந்த ஒன்பதே கால் ஒன்பதரை மணிக்கு போய் தீர்த்தம் ஆடினா அந்த சித்திர மாதத்துக்கு குளிர்ச்சியே தனி தான். அது அற்புதமான உற்சவம். மேலும் அந்த தீர்த்தம் தான் சிசிரோபச்சாரம் பண்ணியிருக்கு பெரிய பெருமாளுக்கு என்கிற எண்ணத்தோடே தீர்த்தமாட வேண்டும். ஏதோ தண்ணீரை நாமும் கணத்தில் இழுத்து கொட்டின்னு போயிடலாம், அது அப்படிப்பட்ட தண்ணீர் அல்ல. பெரிய பெருமாளை குளிர்வித்த தண்ணீருங்கிற எண்ணத்தோடே அந்த தீர்த்தத்தில் நாமும் தீர்த்தமாடலாம். இது கல்யாணம் ஆக வேண்டியதான்னு மட்டும் இல்லை, குழந்தை பெற வேண்டியவாதான்னு மட்டும் இல்லை, பெருமானுடைய தீர்த்த சம்பந்தம் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கிற ஆறும் அந்த உற்சவத்திலே பங்கு கொள்ளலாம். இதெல்லாம் கோடத்திருநாளும் போது பெருமாந்து பத்து நாட்கள் உற்சவம் கண்டருள்கிறான். இந்த பூச்சாத்தி உற்சவம் அப்படியே முடிந்தப்புறம் தாயாருக்கும் உண்டு. இதிலே சில சில உற்சவங்கள் நேர தாயாரும் தான் கண்டருள்றா, அவளுக்கும் பூச்சாத்திக்கு மண்டபம். இப்போ நித்தியப்படி எந்த இடத்துலே நின்று வேத விண்ணப்பங்கள்லாம் நடக்கிறதோ அதே மண்டபத்திலிருந்து தான் தாயாரும் பூச்சாத்தி கொள்ளுவள். பெருமான் ஆண்மகனாக பிறந்தே இத்தனை பூ சாத்திக்கிறார்னா, அவள் நாரீணாம் உத்தமாவதூகுன்னு சொல்லுவார்கள், பெண்கள் குலத்துக்கே தலைவி. ஆனால் எல்லா பூவினையும் தானும் சாத்தி கொள்ளுகிறாள். இந்த பூங்கிறது பெருமானுக்காகட்டும் பிராட்டிக்காகட்டும் பிடித்தது. அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரிய சிவா. அபிஷேகத்தில் தான் சிவனுக்கு ஆசை,
அலங்காரத்தில் தான் பெருமானுக்கு ஆசை. அதனால தான் பூச்சூட்டலுக்குன்னு பத்து பாசரமே பாடினார் பெரியாழ்வார். செங்கழநீர் இருவாட்சி எண்பகர் பூவம் கொழுந்து என்ன, செண்பக மல்லிகையோடு செங்கழநீர் இருவாட்சி என்ன, பூச்சூட்டலுக்குன்னு பத்து பாசரங்கள். இதெல்லாம் சித்திர மாசத்திலே நடக்கிற உற்சவம். அடுத்தா போலே வைகாசி மாதம் அற்புதோத்சவம் வசந்தோத்சவம். வசந்த மண்டபமே இன்னைக்கு நிஜமாகவே ஸ்ரீவைகுண்டமே இறங்கி வந்துடுதோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வசந்த மண்டபம் சேவை சாதிக்கிறது. கீழே பார்த்தோம், சித்திரங்கள் நிறைய நிறைந்த மண்டபம் வசந்த மண்டபம் என்று தான் ராஜா காலத்து கோயிலோடுக்கு தெரிவிக்கிறது. இன்றைக்கி அந்த சித்திரங்கள் குறைந்து போயிருக்கலாம். பெருமாள் நடு மண்டபத்தில் எழுந்துடையிருக்கார். அங்கேயும் சுற்றி பிரதட்சணத்தில் அகழிய போல கட்டி தீர்த்தத்தை சேர்த்து வெட்டி வேர் எல்லாத்தையும் சமர்ப்பித்து பெருமானுக்கு சிசிரோபச்சாரத்துக்குன்னே வைகாசி திருவிழா. அதில் ஒன்பதாம் திருநாளோட ஏகவசந்தம், ஏகவசந்தம் உற்சவத்தோடு அநேகமாக புறப்பாடுகள் முடிந்து மேற்கொண்டு பெருமான் ஆணி ஆடி புறப்படுவதற்காக காத்து நிற்கிறான். இந்த உற்சவம் வைகாசி மாதத்திலே நடக்கிற அற்புதமான உற்சவம். வசந்தோத்சவம் முக்கியமான உற்சவம். வசந்த காலங்கிறது ராஜாக்களுக்கு மிக உகந்த காலம். நம்ம பார்த்தா அது வெயில் காலம்னு வைகாசி மாதத்தை சொல்லிடுவோம். ஆனால் ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த வெயிலை குறைக்க நிறைய குளிர்சாதன வசதியெல்லாம் பண்ணி வச்சுருந்தா போட்டிருக்கும். அதனால் அந்த வெயிலில் அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் ராஜாக்கள்லாம் வசந்த மண்டபம்னு ஆறு மாதத்துக்கு கட்டி வச்சுருப்பா, நாலு மாதத்துக்கு கட்டியிருப்பா. அதை போல பெருமானுடைய தான் இன்று நாம் சேவிக்கிற வசந்த மண்டபம். ஆனால் இதற்கு முன்னால் வசந்த மண்டபம் இன்றைக்கி எம்பெருமானார் இருக்கிற சந்நிதி, உடையவர் சன்னதி தான் முன்னால் வசந்த மண்டபம். அதை மாற்றி உடையவரை திருப்பள்ளிப்படுத்த சொல்லி தன் வசந்த மண்டபத்தை இன்றைக்கி சக்கரத்தாழ்வார் பிரதட்சணத்துக்கு வெளியிலே பெருமான் வைத்து சேவை சாதிக்கிறான். வைகாசி மாதத்திய உற்சவம். அடுத்தா போலே ஆனி மாதம் பிறந்ததுனால் ரெண்டு முக்கியமான உற்சவம், கேட்டை மூலம் ஜேஷ்டாபிஷேகம், பெரிய திருப்பாவாடை. இந்த ரெண்டு உற்சவமும் ஆனி மாதத்துக்கு பிரதானமான உற்சவம். அதோடு சேர்த்து தைலக்காப்பு உற்சவத்தையும் கண்டருழுகிறான் பெரிய பெருமாள். அங்கே தைலக்காப்பு சாத்தி எடுத்துன்னு அப்புறம் திருவடி சேவை பெரிய பெருமாளுடைய சேவை இல்லை. அதனால் ஆனி மாதங்கிறது ஜேஷ்டாபிஷேகம் உற்சவம். ஜேஷ்டாபிஷேகத்துக்கு ஒரு நாள் தான் கவச்சத்தை களைந்து பெருமானுக்கு உள்ளுக்குள்ளே தீர்த்த மாட்டி அவனுக்குங்கிற ஸ்நானாதிகளை பண்ணி வைத்து உள்ளே என்னென்ன பரிஷ்காரங்கள் எல்லாம் பண்ண வேண்டுமோ பண்ணி மறுபடியும் கவச்சத்தை சாத்துகிற அற்புதோத்சவம் வருஷத்துக்கு ஒரே நாள். நம்மாழ்வாருக்கு அந்த உற்சவம் ரொம்ப முக்கியம், நம்பெருமாளுக்கு அந்த உற்சவம் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பேருமே ஏகாந்தம்னா ஏகாந்தம். மற்ற திவதேசத்தில் கூட போய் ஒரு மாதிரி கவச்சம் இல்லாத பெருமானை நாம் சேவிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் இங்கேயும் ஆழ்வார் திருநகரையும் கண்டிப்பாக கிடையாது. ஏதோ பாக்யசாலிகளான அர்ச்சகர்கள் தான் பெருமானை உள்ளுக்குள் உள்ளாக தாங்கள் சேவித்திருக்கலாம். மற்ற பேருக்கு பெருமான் நம்ம கண் முன்னாடி மூடிண்டா கண்ணை மூடிண்டா காட்டுவர் அப்படின்னு தான் நாம் நம்பியிருக்கவனும். நேரே பிரத்யக்ஷமான நமக்கு சேவிக்கிற பாக்கியம் இல்லை. இருந்தாலும் பெருமாள் உள்ளுக்குள்ளே இருக்கார். எப்படி இருப்பார், நாம் வெளியில் எப்படி பார்ப்போமோ அப்படி தான் இருக்கார் அப்படின்னு நினைத்து கொண்டு தான் நாமும் காலத்தை தள்ள வேண்டும். ஆக உள்ளே ஜேஷ்டாபிஷேக தன்றைய தினம் கவச்சங்களைந்த திருமஞ்சனம். நான் அழ்வார்த்துன்னு அதில் போனால் ஏழு தர போட்டிருக்கான்னுவா. அதாவது இன்றைக்கி உள்ள திருவண்ணாழி பிரதட்சணம், இந்த பிரதட்சணம் வரைச்சே நடுவில் ஒரு திறனை ஆட்டம் கட்டி வச்சிருப்பா. அந்த திறனுக்குள்ளத்தான் பெருமானை எழுந்துள்ள பண்ணுவார்கள். இன்றைக்கி அந் இப்போ திருப்பள்ளி எழுச்சிக்கு போனால் அந்த பிரதட்சணத்தை போய் நாம் சேவிச்சுட்டு வரலாம். இன்றைக்கி முடிஞ்சு கொடுத்து திருப்பள்ளி எழுச்சி இருந்தாலும் திருப்பள்ளி எழுச்சிக்கு போகும்போது உள்ளே சேவிக்கலாம். யார் அங்கே பிரதட்சணை வரைச்சேவும் அந்த திறனை அந்த பகுதியில் காலை வச்சு நடந்து வரமாட்டான், அதை இந்த பக்கம் சுற்றிட்டு தான் வருவார்கள். காரணம் என்னென்னா பெருமான் அங்கே எழுந்தருளி இருந்து தான் ஜேஷ்டாபிஷேகத்தை கண்டருள்கிறான். அது ஆனி மாதம் கேட்ட நட்சத்திரத்திலே ஜேஷ்டாபிஷேகம். இது நடந்தது முதல் நாள். அடுத்த நாள் பெரிய திருப்பாவாடே கவச்சம் கிளைஞ்சி நன்னா தீர்த்தமானாலே கபகபவன்னு பசிக்கும். நாம் கேள்விப்பட்டிருக்கோமே எண்ணெய் குளித்து நன்னா தீர்த்தமாடினோம்னா உடனே எங்கேருந்து வரும்னே தெரியாத ஒரு தனி பசி வரும். பெருமாள் ஆண்டுக்கு ஒரு தடவை நன்னா தீர்த்தமாட்டிருக்காரோ இல்லையோ அதனால் உடனே கடபகான்னு பசிக்கிறது. பசிக்கு பட்டணம் படி நூறு படி ஆயிரத்தெட்டு படி எல்லாம் அட்டு குவிசோத்து பருப்பதத்தை போலே பிரசாதத்தை பண்ணி நிறைய பெரிய திருப்பாவாடை விரித்து பெருமானுக்கு கண்டருளை பண்ணுகிற அற்புதமான உற்சவம். இந்த உற்சவத்தை நாச்சியார் தானும் கண்டருளுகிறார். நாச்சியாருக்கும் சரி இந்த ரெண்டு உற்சவங்களும் நடக்கின்றன. மூலம் கேட்டை மூலம் அடுத்தடுத்த நாட்கள் ரெண்டும். இந்த மூலத்தில் நடக்கிற பெரிய திருப்பாவாட உற்சவத்தை பற்றி தான் ஆழ்வார் பாசரத்தில் திவ்யதேசத்தோட சேர்ந்த ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர் முதலாழ்வார்குடைய பாசரம். எந்தெந்த உருவத்தை பெருமான் தான் உகக்கிறானோ அந்தந்த உருவத்தோடு போய் சேவை சாதிக்கிறான். நம்பெருமாள்னு மட்டும்தான் இல்லை, திருவேங்கடமுடையான்னு மட்டும்தான் இல்லை, இதோ இங்கே சித்திர ரூபத்தில் சேவை சாதிக்கிறாரே இதுலேயும் உண்டுன்னு நினைத்தா உண்டு தான். கண்ணனை கீதையில் சாதிக்கிறான், ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். என் ஆறார் எப்பப்படி ஆராதிக்கணும்னு பிரார்த்திக்கிறாள் அர்ஜுனா அப்பப்படியெல்லாம் அவர்களுக்கு சேவை சாதிக்கிறேன்னு சாதித்தான். இதுக்கு வேதாந்த தேசிகன்
தான் தாத்பரிய சந்திரிகையில் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணுறார். இந்த இடத்துல கண்ணன் என்ன சொல்ல வரா, எப்பப்படியெல்லாம் சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கிறார்களோ அப்பப்படியெல்லாம் தான் சேவை சாதிக்கிறேன்னா எப்பப்படி? ஆனால் சாஸ்திரம் சொன்னது என்னென்ன பிரகாரத்தில் தான் பெருமான் சேவை சாதிப்பன்னு சொல்லியிருக்கே விசாரித்துன்னு தேசிகன் தெரிவித்தார். இங்கே அனேன அர்ச்சாவதார விருத்தாந்தோபி அத்திர சங்கிரகீதா. இந்த இடத்துலே வெவ்வேறு திவ்ய தேசத்தில் அர்ச்சாமூர்த்தியாக பெருமான் சேவை சாதிக்கிறான்னு அதையும் சேர்த்து கண்ணன் தெரிவிக்கிறான்னு வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையிலே வியாக்கியானம் பண்ணார். ஆக எந்தப்படி அடியார்கள் ஆசைப்படுறாளோ அப்பப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறான். இந்த கதை நடக்கிறது இப்போ நிறைய படிபடியாக பிரசாதம் பண்ணி பெருமானுக்கு முன்னாடி பாவாடை விரித்து கோட்டி நடந்துட்டுருக்கு. குழந்தைகள்லாம் இந்த கோட்டி அப்படியே நடித்து பார்க்குற வழக்கம் உண்டு. நீங்கள் திருவல்லிக்கேணி சேவிச்சிருப்பீள், அங்கே கருட சேவை நடக்கும், உங்கள் ஹனுமான் வாகனம் நடக்கும், இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறச்சே பின்னாடி குழந்தைகள், சின்ன குழந்தைகள் அவள் அதே போல் சின்ன பொம்மை பண்ணி வச்சுட்டு சின்ன பார்சார்தி, சின்ன கருடன், சின்ன ஹனுமார், சின்ன தேர், இது பின்னாடி ஒரு 10 குழந்தைகள் இழுத்துன்னு போகும். அந்த வயசில் வளைய ஆரம்பித்ததுன்னா 50 அப்போ தான் கோட்டிக்கு போகும். இந்த சின்ன வயசுலேருந்தே உற்சவம் நடத்தி பார்க்கும். அதே போல் இந்த ஊரில் இருந்த சிறு குழந்தைகள் காவிரி கரையில் இந்த உற்சவத்தை நடத்தி பார்க்குறா. பெரிய திருப்பாவோட உற்சவம். அரிசிக்கு எங்கே போக 1000 படி? இப்போ நிறைய மண் இருக்கே, எதுக்கு அரிசியை தேடினு போகணும்? மொத்த மணலையை கொண்டு ஒரு பிள்ளை கூச்சான், இதான் சோறுனுட்டான். சரி, சோத்தை சாப்பிட்றதுக்கு பெருமாள் வேணுமே, பெரிய பெருமாள் வேணும், நம்பெருமாள் போகணும். ஒரு பிள்ளை போய் நீளமாக குச்சி எடுத்துன்னு வந்தான், ஒரு கோடு கிழிச்சான், இதுதான் பெரிய பெருமாள் படுத்துன்னுருக்காருனுட்டான். முன்னாடி நிற்க வச்ச மாதிரி கோட்டை கிழிச்சான், இதான் நம்பெருமாள் நின்றுட்டுருக்காருனுட்டான். ஆயிடுத்து எல்லாம் தயார், பெருமாளும் தயார், சோறும் தயார், அர்ச்சகன் வேணும், ஒரு பிள்ளை வந்து நின்றுட்டான். இப்படி கையை காட்டினா பெருமாளுக்கு உலகம் உண்ட பெருவாயா, உலப்பில் கீர்த்தி அம்மானே சாப்பிடு, என்ன எல்லாத்தையும் கொடுத்தான், அகம் கோவர்தனோஸ்மி பெருமானு சொன்னால் மொத்த மணல் பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டான் எம்பெருமான். சாப்பிட்டுட்டான்னா பிள்ளைகள் சாப்பிட்டதான் நினச்சுனுட்டான். அடுத்தது நாம் யாரெல்லாம் ஸ்தலத்தார்களோ அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கணுமே. இன்றைக்கி முதல்ல ஆரம்பிக்கச்சே ஸ்ரீரங்க நாராயணஜிய சுவாமி, பட்டர சுவாமிகள், வாதூல சுவாமிகள், இந்த 3 பேருக்கும் கொடுக்குறா. அன்னைக்கு ராமானுஜர் எழுந்தருளி இருந்த காலம், அப்போ அவருக்கு தானே முதல்ல தீர்த்தம் பிரசாதம் மரியாதை கொடுத்துருப்பா. உடனே அருளப்பாடு ஜியோ அப்படின்னு கூப்பிடுவார்கள், கூப்பிட்டுட்டார். ஸ்தானிகர் ஜியோன்னு கூப்பிட்ட உடனே எதேச்சையாக பெருமானுடைய இச்சையாலே அந்த பக்கத்தில் எதற்கோ காவிரிக்கரைக்கு சுவாமி எழுந்துருளினார். அவர் வர வேண்டிய பிரசக்தி கிடையாது, இருந்தாலும் ஈஸ்வரேச்சையா ரங்கநாதன் அனுகிரகத்தாலே அந்த பக்கத்துக்கு வந்தார். ஜியோன்னு கூப்பிடுறது காதில் கேட்டது. நம்ம கூட்டு தானே பழக்கம், நாம தானே போய் பிரசாதம் வாங்கிக்கணும். காதில் பட்டது, நேராக அந்த பிள்ளைக்கு முன்னாடி வந்தார், தன்னுடைய சிக்கத்தை எடுத்தார், பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணார். பிள்ளைக்கு ஒன்றுமே புரியல, இவர் எதுக்கு நேராக வந்தார், நம்ம பிள்ளை ஒத்தன்னா வந்து வாங்கிட்டு போகணும், இவர் தானே ராமானுஜராக ஒரு பிள்ளையை நியமிச்சிருக்கோம், எதுக்கு நெஜ ராமானுஜர் வரார் ஒன்றுமே அவனுக்கு தெரியல. சரி கேட்டால் ராமானுஜர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த மண்ணையும் எடுத்தான், அதே பிரசாதத்தை கொடுத்துட்டான். வாங்கினவர் கண்களில் ஒத்தி தலையில் இழுசிக்கொண்டு மகாப்பிரசாதம் என்று சொல்லிக்கொண்டே நடந்து போயிட்டாராம். பார்த்தவனுக்கு ஒன்றும் புரியல, இவர் என்ன மணல் பிரசாதத்தை வாங்கிட்டு மகாப்பிரசாதம்ங்கிறார், நாம கொடுத்ததை போய் மகாப்பிரசாதம்ங்கிறாரேன்னு பிள்ளை மனத்தில் தோணித்து. அப்போ சுவாமி திருவுள்ளத்திலே நடையாடின பாசுரம் இப்பாடல், தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர். ஒரு குழந்தை பார்த்து இந்த நம்பெருமாள் இந்த கோடால கிழிச்சவர் தான்னா நிற்கிறான், மறுக்க மாட்டான். இதோ சயனித்த பெருமாள் இவர்தான்னா நிற்கிறான், ஒரு நாளும் மறுக்க மாட்டான். ஆக எப்பப்படி அறியார்கள் பெருமானை சேவிக்கணும்னு ஆசைப்படுவார்களோ அப்பப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறான். அந்த உற்சவம் தான் பெரிய திருப்பாவாட உற்சவம். அப்போ உற்சவத்தோட பாட்டுக்கு தொடர்பு, பாட்டோட ராமானுஜ சரித்திரத்துக்கு தொடர்பு, ராமானுஜரோட திவ்ய தேசத்துக்கு தொடர்பு. அதனால் இது மற்ற மகாத்மியமும் ஸ்ரீரங்க மகாத்மியமும் ஒன்றாயிடாது. பாசுரங்களோடும் அழ்வாராச்சாரியர்களுடைய வாழ்க்கையோடும் பண்ணி பிணைந்திருக்கிறது தான் இந்த ஸ்ரீரங்க மகாத்மியமே. இப்போ மற்ற ஊர்லாம் எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி ஒன்றுமே கிடைக்காது. பெருமாள் சேவாகாலம் சாத்துமுறை இவ்வளவு தான் பார்க்கலாமே தவிர வாழ்க்கைங்கிறதே இந்த திவ்ய தேசத்தோடே ஒன்றி போயித்து. எத்தனை ராஜாக்களுடைய வாழ்க்கை, எத்தனை பிரதானிகளுடைய வாழ்க்கை, எத்தனை கோயிலாருடைய வாழ்க்கை, ஆழ்வார் வாழ்க்கை, ஆச்சாரியர்கள் வாழ்க்கை, இதை போல சரித்திரமும் ஒரு அதிகாரிகளுடைய வாழ்க்கையும் கோவிலும் சேர்ந்து நாம் எந்த இடத்துலையுமே பார்த்துட முடியாது. அப்படி இருக்கிற தனி அத்வித்தீயமான திவ்ய தேசம் என்னால் அது திருவரங்கத்துக்கே உண்டான பெருமை. ஆக ராமானுஜரே தான் உகந்து இந்த இடத்துல ஆழ்வார் பாசுரத்தை மெய்ப்படுத்தி காட்டின உற்சவம் ஆனி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் உற்சவம், கேட்டை அடுத்தாப்போலே மூல உற்சவம். அதற்கப்புறம் பெருமானுடைய திருவடி சேவை இருக்காது. மேலே ஆடி மாதத்திலே அப்போ தான் ஊரே காத்துருக்கும், இத்தனை நாளாக புறப்பாடு இல்லையோ இல்லையோ. நம்பெருமாள் ஒரு நாள் வெளியே புறப்படாமல் போனால், இந்த புறப்பாட்டுக்கு 10 காலம் தாமதித்து போனால் தூக்கிலிட்டு கொண்டு முடிந்து போவோம் என்னிருந்த பெருமக்கள் தான் அந்த காலத்தில். அன்னைக்கு ஊர் ஊராக வருவாளாம். இந்த 18 பெருக்கண்ணுக்கு பெருமாள் புறப்பட்டு வெளியில் வராரு, ஒரு 40 நாளாக இருக்கலாம், 30 நாளாக இருக்கலாம், 45 நாளாக இருக்கலாம்.
இந்த நாளுக்குள்ள பெருமாள் எழுந்துருளாது எல்லாத்துக்கும் அவ்வளவு தூரம் கழுத்து மட்டும் குறையணுவோம் இல்லையோ, நம்ம வீட்டில் பேசிக்கிச்சே அதை போல கழுத்தளவு குறை. பெருமான் என்னைக்கு வெளியே எழுந்துருளுவன், கஜசிம்மகதி சேவிக்கணும், கஜகதி சேவிக்கணும், வியாகிரகதி சேவிக்கணும், ரிஷபகதி சேவிக்கணும், சர்ப்பகதி சேவிக்கணும், துடித்து நின்ற மக்கள் அன்னைக்கு எல்லாருக்கும் கண்களுக்கு விருந்தாக ஆனந்தத்தை கொடுத்து ஆடி 18 இருக்கலாம், இல்லை 28 இருக்கலாம், அப்பொழுது பெருமாள் வெளியே புறப்படுகிறார். இது ஆடி மாசத்திலே உற்சவம். அடுத்தா போலே அத்புதோத்சவம் திருப்பவித்ரோத்சவம் ஆவணி மாசத்திலே பெருமான் கண்டருளுகிறான். அன்னைக்கு தான் பூப்பரத்திய ஏகாதசின்னு சொல்லுவார்கள். யாகசாலைக்குள்ள பெருமாள் எழுந்துருள்வர். இன்னைக்கு நாம மேலப்படியில் இறங்கின உடனே வலப்பக்கம் திரும்புகிறார், நேர கண்ணாடியை நோக்கி நடக்கிறார். அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் யாகசாலை. அங்கே எழுந்துருளி பெருமானுக்கு திருமஞ்சனமும் சேர்த்து கண்டருள்கிறார். இந்த பூவை கீழே பரத்திருப்பா, அந்த பூக்கள் மேலேயே நம்பெருமாள் உள்ளுக்குள்ளே எழுந்துருள்வர். அந்த பூப்பரத்தி ஏகாதசி அன்றைய தினம் தொடங்கி திருப்பவித்ரோத்சவம். பவித்ரோத்சவத்தில் பெரிய பெருமாளுக்கு ரொம்ப அற்புதமான சேவை. குழந்தைகளை அழைச்சின்னு போய் அவசியம் சேவை பண்ணி வைக்க வேண்டும். பூச்சாண்டி சேவை, பூச்சாண்டி சேவைன்னுவோம். நிறைய பவித்திரங்களை பெருமானுடைய திருமேனி முழுக்க சுற்றி 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 சாத்தி வச்சிருவா. பார்த்தா ஏதோ இது என்ன மகாபூதமோ, 10வது கிரகம் வந்துடுத்தோன்னு பயமாக இருக்கும். இது மிக்க பெருந்தெய்வம், இளந்தெய்வம் அண்ணுன்னு ஆழ்வார் பாசுரம். பெருமானுக்கும் பயப்படுத்த தெரியும். அவர் எப்பவும் சௌமிய ரூபத்தோடு சேவை சாதிப்பார். அவர் மட்டும் சிலிர்த்து கொண்டா ஜகத்து தாங்காதுன்னு தான் அவர் சிலிர்த்துக்கிறதே இல்லை. மற்ற தேவதாந்தரங்கள் சிரித்தா ஏதோ 4 கட்டங்கள் ஏற்படலாம். பரபிரம்மம் தனக்கே கோபம் ஏற்பட்டுட்டா ஜகத்து தாங்காது. அதனால் ஆரையும் பெருமான் பயப்படுத்துவதும் இல்லை. நம்ம ஆசைக்காக இப்போ திருமேனி முழுக்க பவித்திரத்தை சுற்றி 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 சாத்திட்டோன்னு வச்சுப்போம். பார்க்கறதுக்கு அவர் இருக்கார் 20 அடி. இவளுக்கு குடதிசை முடிய வைத்து குணதிச பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அத்தனை பெரிய திருவுருவத்தினுடைய திருமேனி முழுக்க பவித்திரத்தை சுற்றி சுற்றி சாத்தா ஏதோ பூச்சாண்டி நிறைய அடுத்து மேலே 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 வெவ்வேறு துணிமணியை போட்டுன்னு வர ஆப்பில் இருக்கும். அதனால் அந்த சேவைக்கே பூச்சாண்டி சேவைன்னு சொல்லுவார்கள். அது பெரிய பெருமாள் சாதிக்கிற அற்புத சேவை. அது திருப்பவித்ரோத்சவ அன்றைய தினம் உற்சவத்தை பார்த்தோம். அதே போல் ரொம்ப அற்புதோத்சவம் ஆவணி மாதத்திலே ரோகிணி திருநக்ஷத்திரத்துக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியாக பெருமான் கொண்டாடுறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தான் அண்டர்கோணனியரங்கன் என் அமுதனை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா திருப்பாணாழ்வார் பாசுரம். அதனால் ரங்கநாதன் பெரிய பெருமாளே கண்ணன், பெரிய பெருமாள் வெளியில் எழ முடியாது. அதனால் நம்பெருமாளே இங்கு கண்ணனாக இருந்து ஸ்ரீபண்டாரத்தில் போய் அற்புதோத்சவம் அன்றைய தினம் பண்டாரத்துக்கு எழுந்துருளி திருமஞ்சனம் கண்டருள்றார். அதற்கு அடுத்தா போலே உரியடி உற்சவத்தையும் கண்டருள்றார். இந்த உரியடி உற்சவத்தும் போது அழகான சரித்திரம் ஐதிஹ்யம் ஒன்று பராசர பட்டரை பற்றியும் வங்கிபுரத்து நம்பியை பற்றியும் சொல்லுவார்கள். பட்டரை பற்றியும் வங்கிபுரத்து நம்பியும் முதலியாண்டான பற்றியும் என்னும் ஒரு சரித்திரம் உண்டு. ரெண்டு சரித்திரமும் தெரிவிக்கிறேன். பட்டர் இந்த உரியடி உற்சவத்தின் போது நின்றுருக்கார். நம்பெருமாள் உரியடிக்கணும். இந்த பக்கத்தில் எல்லாரும் பிராமணோத்தமர்கள், மெத்த படித்தவர்கள். இந்த பக்கத்தில் எல்லாரும் இடையர்கள். இடையர்கள் போய்த்தானே உரியடிக்கணும். அன்னைக்கு 8 உற்சவத்து அன்னைக்கு பெருமாளுக்கு வேடுபறி நடந்தது. இப்போ சேவித்தோம் கொஞ்ச நாள் முன்பாக. வேடுபறியும் போது கள்ளர்கள் பிள்ளைகள் ஒரு 100 பரிசாக அந்த கொம்பை தூக்கின்னு முன்னாடி பின்னாடி ஓடி ஓடி போயிட்டு வந்தான். அவர்கள் ஓடுறாளே ஒரே சத்தம் போடுறாளேன்னு எல்லாருக்கும் ரொம்ப கவலையாக இருந்தது. அவள் கள்ளர்கள் அப்படித்தான் ஓடணும், அப்படித்தான் சத்தம் போடணும். இது நாம போய் வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. அந்த மாதிரி ஓடித்தான் திருமங்கை ஆழ்வார் நடத்திருப்பார். அப்படி ஓடினா தான் பயப்படுவார் இந்த பெருமாள். நம்மாட்டம் ரொம்ப சாத்விகமாக போய் குடு குடு திருவாபரணங்கள்னு அவரிங்கான்னு கொடுப்பார். அதனால் அந்தந்த உற்சவம் அததன்படி நடந்தால் தான் நல்லாயிருக்கும். நாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணுமே தவிர, இது அவள்லாம் ஓடுறாளே குதிரை அப்படி இப்படி ஓடுறதே என்ன, அது அன்னிலிருந்து அந்த குதிரை நம்பிரானை எப்படி எழுந்துருளை பண்ணியிருப்பாங்கிறது அந்த ஸ்ரீபாதம் தாங்குபவர்களுக்கு தான் தெரியும். நாம் நடக்கிற சேவையே 2 வேகமாக நடக்க வச்சா கீழ் விழுந்துடுறோம். தலை சுத்துறது, உடம்பு சுத்துறதுன்னு கட்டப்படுறோம். தன்னுடைய திருமேனி உலகத்தை தரிக்கக்கூடிய திருமேனி, அத்தை சேர்ந்து தரிக்கக்கூடிய குதிரை நம்பிரான். அதன் பேரில் எழி சக்கர சுழத்தாக பெருமான் சுழத்துவன் என்னால் 1 இம்மி பிசகி இப்படி அப்படி வைத்தாலோ பெருமானுக்கு பேராபத்து. பேராபத்துன்னு நாம தான் பயப்படணும். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யு தாவதி பஞ்சமயதி என்னை சாஸ்திரம் ஓதினா போலே எந்த ஆபத்தும் அக்னேர் அக்னிஹி பிரபோ பிரபு அவனுக்கு வந்துட போறதில்லை. இருந்தாலும் அடியார்கள் பெருமான் திருமேனிக்கு என்ன வந்துடுமோ எந்த வந்துடுமோன்னு பறிவது தானே வழக்கம். இதற்காக சொல்ல வந்தேன். இப்போ இந்த உற்சவத்தின் போது பெருமாள் உரியடிக்காக காத்துருக்கார். இந்த பக்கத்தில் இடையர்கள் பல பேர், இந்த பக்கத்தில் பிராமணோத்தமர்கள். நின்றுண்டே இருந்து பார்த்து இந்த பட்டர் திடீர்னு இந்த கோஷ்டியை அப்படியே விட்டுட்டார். நேராக போய் இந்த இடையர்கள் கோஷ்டியில் முதல்ல நின்றுட்டார்.